இது என்ன டிஃப்ரெண்டா இருக்கு? 25 விசிலிங் ஷாட்டுங்கண்ணா. ஓ, 25 ஷாட்டு விசிலோட விசில் சவுண்டு தானே? விசில் சவுண்ட் 1/1 போய்கிட்டே இருக்கும். எல்லாமே மேக்ஸிமம் நிறைய பேர் கேட்குறாங்கன்னா, இந்த வருஷம் நிறைய பேருக்கு விசிலிங் ஷாட்டு வேணும், விசில் சவுண்ட் வர்ற மாதிரி. ஆமாம், ராத்திரி எல்லாம் சீக்கிரம் போய் தூங்கிடுறாங்க அப்படின்னு சொல்லி விசில் சவுண்ட் திரும்பி வந்து பார்ப்பாங்கல்ல, பீம்பின்னு அடிச்சுட்டே இருக்குங்கண்ணா. ஓகே ஓகே, 600 ரூபாங்கண்ணா இந்த பாக்ஸு. சூப்பரு, குறைஞ்சது 800-900 ரூபாய்க்கு எல்லாரும் கொடுக்குறாங்கண்ணா. நம்ம 600 ரூபாய்க்கு கொடுத்துட்டு கிட்டத்தட்ட என்ன நடக்குது, இந்த ஆக்சுவலாக இந்த மார்க்கெட்டில் என்ன நடக்குது தெளிவாக பார்த்துருவோம். மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு கிராக்கர்ஸ் நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணுறீங்க இல்லை வேறு பக்கம் வாங்குறீங்களே வச்சுக்கோ, எங்கேயோ ஒன்று வாங்குறீங்க, பட் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாங்குங்கன்னு தான் நாங்கள் இன்றைக்கி சொல்ல வந்திருக்கோம். நம்ம மேலே போனால் நல்லா சவுண்டு இருந்துச்சு. ஓகே, இந்த நம்ம 2 சவுண்ட் ராக்கெட்டு 111 ரூபாய்க்கு தான் கொடுக்குறோம். லூனிக் ராக்கெட்டு சேம், ரெண்டுமே ஒரே ரேட்டு தான். ஓகே, 111 ரூபா தாங்கண்ணா. 90% நம்மளுடைய ஓன் மேனுஃபேக்சரிங் பண்ண சரக்கு மட்டும் தான் இருக்கும். ஓகே ஓகே ஓகே, இது வந்து நம்ம ப்ரைஸ் லிஸ்ட்டுங்கண்ணா. சரி, ஃபஸ்ட்டு ரேட்டுங்கிறது நம்ம எம்ஆர்பி ரேட்டுங்கண்ணா. இதுலேருந்து நம்ம 85% டிஸ்கவுண்ட். ஓகே, 4.5 லட்சம்னா ஒரு பாக்கெட் 22 ரூபா, 3.5 லட்சம்னா 15 ரூபா, குருவினா 7 ரூபா 50 காசு. ஓகே, எல்லாரும் இதை மட்டும் சொல்லிட்டு கீழே எதையுமே காட்ட மாட்டாங்க, விட்டுறாங்க, இதெல்லாம் விட்டுறாங்க. சக்கரம்னு வந்தாங்கன்னா சக்கரம் பிக்கு எம்ஆர்பி ரேட் போட்டு 30 ரூபா, எல்லா பக்கமே 35 ரூபாய்க்கு மேலே தானே பண்ணுறாங்க. நம்ம புரை கொடுக்கும், நம்ம வந்து ஓன் மேனுஃபேக்சரிங்னால எல்லாத்த விட ஒரு 5 ரூபா 10 ரூபா கம்மியாக தான் இருக்கும். எல்லாருமே இந்த குருவி பண்டலை காட்டுறாங்க. ஆமாம், இந்த குருவி பண்டலை காட்டி ஒரு பாக்கெட் 5 ரூபா 6 ரூபா 7 ரூபா அப்படின்னு சொல்லி இதில் ரேட்டு கம்மியாக சொல்லிட்டு நம்ம புசுவானோ சங்கு சக்கரம் அதில் அப்படியே 50 ரூபா 100 ரூபான்னு கூட கூட வச்சிடறாங்க. 7 ரூபா 50 காசுக்கு போடுறாங்கன்னா வெளியில் 5-6 ரூபா 6 ரூபாங்கிறாங்க. 1 ரூபாய்க்கு ஒரு பாக்கெட்டை பார்த்துட்டு இப்போ சங்கு சக்கரம் அப்படின்னா சின்ன சைஸை காட்டி இது 30 ரூபா 40 ரூபாங்கிறாங்க. அதுக்கு அடுத்து உள்ள சைஸில் நான் 70 ரூபாய்க்கு கொடுக்குறேன்னா 90 ரூபாய்க்கு போட்டுறாங்க. நான் 90 ரூபாய்க்கு கொடுக்குறத 120 ரூபான்னு அடிச்சிடறாங்க. அப்படியே புசுவானத்தில் அதே தான். அவங்கள பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஐட்டமுமே சின்ன ஐட்டம் மட்டும் தான் காட்டுவாங்க, பெரிய ஐட்டத்தோட ரேட்டும் சொல்ல மாட்டாங்க, எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஆனால் கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு எனக்கு முத நீங்கள் தான் வந்து நமக்கு பண்ணீங்க, 6 வருஷம் இருக்கும். அந்த 6 வருஷம் கஸ்டமர் இப்போயும் நம்ம மட்டும் தான் இருக்காங்க. நம்ம நீங்கள் சொன்ன மாதிரி தான், எப்பயுமே வெங்கடேஷ் ஏஜென்சினாலே ஏபி ஃபோரெக்ஸ்னாலே டைமிங் தான். கரெக்ட், டைமிங்னால தான் நம்மகிட்ட கஸ்டமர் அதிகம். ஆமாங்கண்ணா, சாட்டையில் எல்லாருமே சும்மா 10 ரூபாய்க்கு கொடுக்கும் 5 ரூபாய்க்கு கொடுக்கும்னு சொல்லி சொல்லிடுறாங்கண்ணா. இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்காதுங்கண்ணா. திக்னஸ் திக்னஸ் இந்த நூல் திக்னஸ் பார்த்தீங்களா, இதில் தான் ஸ்டார் வரும். நம்ம ஏதாவது போனால் சங்கு சக்கரம் பத்த வைக்கிறோம் அப்படின்னா ஸ்டார் வந்து நல்லா இவ்வளோ திக்காக இருந்தால் மட்டும்தான் பத்தும். ஓகே, நல்லா விளக்கு மாற்று குச்சி மாதிரி இருந்துச்சு, அதெல்லாம் 10 ரூபா தான். அதெல்லாம் அது எதுக்கு வேஸ்ட்டு, அவ்வளோதான். நம்மளும் சும்மா சாட்டை வாங்கணுங்கிற மாதிரி தான் நிறைய. ட்ரை கலர் உங்கள்கிட்ட ரேட்டு கூட இருக்கும்பாங்க, அது கணக்கு கிடையாது. ட்ரை கலர்லேயே 2 ஐட்டம் இருக்கு. ஓ, 2 இருக்கு ட்ரை கலர்லேயே. ஆமாங்கண்ணா. ஓகே, எல்லாம் என்ன பண்ணிடுறாங்க, ஏன்டா இது 275 ரூபாங்கண்ணா. சரி, இல்லைங்க வெளியில் 170 ரூபாய்க்கு கிடைக்கும்பாங்க, அது இந்த ஐட்டத்தை கொடுக்க மாட்டாங்க. இந்த ஐட்டம் கொடுப்பாங்க. ஓகே, அப்போ இந்த ஐட்டம் என்ன ரேட்டு? இது வந்து நம்ம 170ங்கண்ணா. இப்பெல்லாம் கஸ்டமரை பிடிக்கணும், சின்ன சின்ன ஐட்டத்தில் ரேட்டை சொல்லி. ஆனால் இந்த அப்படி பண்ணாலுமே இந்த வருஷம் கஸ்டமர் பிடிச்சிருவாங்க, அடுத்த வருஷம் அந்த கஸ்டமர் இழந்துருவாங்க. அதான் உண்மை, இதுதான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமிலாஸ். இன்னைக்கு வீடியோ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, அதாவது சிவகாசி. ஓகேங்களா, சிவகாசின்னதும் பட்டாசுன்றது எல்லாத்துக்கும் தெரியும், தீபாவளிக்கு பட்டாசு வாங்குவோன்றது தெரியும், எல்லா விஷயங்களும் தெரியும். ஓகேங்களா, ஓவராலாக இன்றைக்கி நம்ம என்ன பேச வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ப்ரைஸை வச்சு தான் இங்கே அந்த மார்க்கெட்டே போயிட்டுருக்கு. ஆமாம், அதாவது ஒன்றில் குறைச்சி இன்னொன்றில் ஏற்றி வச்சு பேசுகிறாங்க. ஸோ அது என்ன ப்ரைஸ் தெளிவாக இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருவோம். வணக்கம். வணக்கம் வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்துருக்கிறது நம்ம வெங்கடேஷ் கிராக்கர்ஸ் தான். கிட்டத்தட்ட ஒரு 11 வருஷமாக, அதாவது ட்ரஸ்டபுளாக கிராக்கர்ஸை கொடுக்குறதாகட்டும் சரி, வாங்குறதாகட்டும் சரி, வச்சுக்கிறதாகட்டும் சரி, அவங்களோட குவாலிட்டி ஆகட்டும் சரி, நான் குவாலிட்டியில் எந்த வித காம்ப்ரமைஸும் பண்ண மாட்டேப்பா. ஏன்னா வருஷத்தில் ஒரு நாள் வெடிக்கிறது, அந்த சந்தோஷன்றது நிலைச்சிருக்கணும், அடுத்த வருஷம் வரைக்கும் நிலைச்சிருக்கணும்னு சொல்லிட்டு பார்க்குறாரு இவர் தான். ஏன்னா வந்து ஓன் மேனுஃபேக்சர். ஓகேங்களா, கிராக்கர்ஸில் ஸோ எல்லாமே நம்ம வருஷம் முழுசும் வீடியோ எடுத்தாலுமே அண்ணனை மறக்க மாட்டோம், அவரும் நம்மளை மறக்க மாட்டார். ஸோ கிட்டத்தட்ட என்ன நடக்குது, இந்த ஆக்சுவலாக இந்த மார்க்கெட்டில் என்ன நடக்குது தெளிவாக பார்த்துருவோம். மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு கிராக்கர்ஸ் நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணுறீங்க இல்லை வேறு பக்கம் வாங்குறீங்களே வச்சுக்கோ, எங்கேயோ ஒன்று வாங்குறீங்க, பட் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாங்குங்கன்னு தான் நாங்கள் இன்றைக்கி சொல்ல வந்திருக்கிறோம். பிரதர், என்ன ஆக்சுவலாக நடக்குது சிவகாசிக்குள்ளே? நம்ம சிவகாசிக்குள்ளே என்ன நடக்குது அப்படின்னா, எல்லாருமே இந்த குருவி பண்டலை காட்டுறாங்க. ஆமாம், இந்த குருவி பண்டலை காட்டி ஒரு பாக்கெட் 5 ரூபா 6 ரூபா 7 ரூபா அப்படின்னு சொல்லி இதில் ரேட்டு கம்மியாக சொல்லிவிட்டு நம்ம புசுவானோ சங்கு சக்கரம் அதில் அப்படியே 50 ரூபா 100 ரூபான்னு கூட கூட வச்சிடறாங்க. ஓ, நம்ம வந்து அப்படி கிடையாது, எல்லாத்துலேயுமே ரேட்டு கம்மியாக தான் இருக்கும். என்ன காரணம்னா, இது வந்து நீங்கள் ஒரு 4 தடவை நடந்து போய் ஒவ்வொன்றா வைப்பீங்களா, அதோடையே உங்களுக்கு சடிஞ்சிரும்.
ஓகேங்களா. ஆனால் ஆக்சுவலாக வெடிக்கிறது குழந்தைகளுக்காக வெடிக்கிறதே வந்து அந்த சங்கு சக்கரை புஷ்வானம் தான், அதில் தான் சந்தோஷமாக இருக்குது. பட் அதில் வந்து கூட வச்சு கொடுத்துட்றாங்க, இதான் விஷயம், இதான் ரியாலிட்டி. இது எப்படி, இது உண்மையா, இது உண்மையா, எப்படியா இது இப்படி உண்மை தான், இப்படி தானே பண்ணிட்டு இருக்காங்க எல்லாரும். ஓகே ஓகே ஓகே, நம்ம விட்டு கொடுத்து ஒரு ரூபா, நம்ம வந்து இது 7 ரூபா 50 காசுக்கு போடுறோங்கன்னா வெளியில் 5-6 ரூபா 6 ரூபாங்கிறாங்க. 1 ரூபாய்க்கு ஒரு பாக்கெட்டை பார்த்துட்டு இப்போ சங்கு சக்கரம் அப்படின்னா சின்ன சைஸை காட்டி இது 30 ரூபா 40 ரூபாங்கிறாங்க. அதுக்கு அடுத்து உள்ள சைஸில் நான் 70 ரூபாய்க்கு கொடுக்குறேன்னா 90 ரூபாய்க்கு போட்டுறாங்க. நான் 90 ரூபாய்க்கு 120 ரூபா நடிச்சிடறாங்க. புஷ்வானத்தில் அதே தான், அவங்கள பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஐட்டமுமே சின்ன ஐட்டம் மட்டும் தான் காட்டுவாங்க. பெரிய ஐட்டத்தோட ரேட்டும் சொல்ல மாட்டாங்க, எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஆனா மக்கள் அதை பார்த்துட்டு அப்படியே சின்ன ஐட்டத்தை காட்டினதும் அதுக்குரிய ரேட்டை பார்த்துட்டு கம்மியே போலதான், அதுவும் இருக்கும் போலன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாமே கம்மியா இருக்குன்னு நினச்சி அப்படியே பண்ணி வாங்கிடுறாங்க. ஏன்னா வருஷத்துக்கு ஒருக்கா பழக்கப்படுறது பட்டாசு. இது ரேட்டு எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது, இவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் மார்க்கெட்டில் என்ன ரேட் போயிட்டுருக்குன்றத. ஸோ எல்லாமே விலை வரையா இன்றைக்கி ப்ரைஸஸ் முதற்கொண்டு பார்த்துருவோம். மேக்ஸிமம் வாங்குறீங்கன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள். வாங்கலாமா வேண்டாமான்றது நீங்களே முடிவு பண்ணிக்கலாம் பட்டாசு, ஓகேங்களா. ஸோ என்னென்ன இருக்குது, என்ன கலெக்ஷன்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க, என்ன ப்ரைஸ் ரேஞ்ச் கொடுக்குறாங்க, என்ன டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க, எல்லாமே பார்க்க போகிறோம். பார்த்துலாமண்ணே பார்த்துலாம். இப்போ நம்மளுடைய ப்ரைஸ் லிஸ்ட்டு என்ன, இதான நம்மளுடைய ப்ரைஸ் லிஸ்ட்டு. ஓகே, ஸ்ரீ வெங்கடேஷ் ஏஜென்சிஸ்னா நம்ம ஓன் மேனுஃபேக்சரிங்னா ஏவி ஃபயர் ஒர்க்ஸ். நம்மளுடைய கடையில் வந்து ஒரு 90% நம்மளுடைய ஓன் மேனுஃபேக்சரிங் பண்ண சரக்கு மட்டும் தாங்க நான் இருக்கும். ஓகே ஓகே ஓகே. இது வந்து நம்ம ப்ரைஸ் லிஸ்ட்டுங்கனா சரி, ஃபர்ஸ்ட் ரேட்டுங்கிறது நம்ம எம்ஆர்பி ரேட்டுங்கன்னா இதுலேருந்து நம்ம 85% டிஸ்கவுண்ட். ஓகே, 4.5 லட்சம்னா ஒரு பாக்கெட் 22 ரூபா, 3.5 லட்சம்னா 15 ரூபா, குருவினா 7 ரூபா 50 காசு. ஓகே, எல்லாரும் இதை மட்டும் சொல்லிட்டு கீழே எதையுமே காட்ட மாட்டாங்க, விட்டுறாங்க, இதெல்லாம் விட்டுறாங்க. சக்கரம்னு வந்தாங்கன்னா சக்கரம் பிக்கு எம்ஆர்பி ரேட் போட்டு 30 ரூபா, எல்லா பக்கமே 35 ரூபாய்க்கு மேலே தானே பண்ணுறாங்க. நம்ம குறை கொடுக்கும், நம்ம வந்து ஓன் மேனுஃபேக்சரிங்னால எல்லாத்த விட ஒரு 5 ரூபா 10 ரூபா கம்மியாக தான் இருக்கும். அந்த சக்கரம் பிக்கோட முடிச்சுக்குவாங்க, அதுக்கப்புறம் மொத்தம் காட்ட மாட்டாங்க. அடுத்த சைஸ் ஸ்பெஷல் டீலக்ஸ் எதையுமே காட்ட மாட்டாங்க. ஏன்னா நம்ம சக்கரம் ஸ்பெஷல் 69 ரூபா போட்டிருக்கோம் அப்படின்னா வெளியில 75, 85, 95 தான். ஓகே, நம்ம ரேட் யாருமே கொடுக்கல. நம்ம 95 ரூபாய்க்கு கொடுக்குற டீலக்ஸ் பெரிய சக்கரத்தை வெளியில ஸ்பெஷல் கொடுத்து எனக்கு அப்படி கிட்ட கூட வேண்டாம் ஆர்டர் பண்ணிட்டு எனக்கு கால் பண்ணுங்க. நான் வந்து உங்களுக்கு நான் என்னங்கிறத டீட்டெயிலாக ஏதாவது டவுட்னா கிளாரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இப்போயும் பணம் போட சொல்கிறேன். ஓகே, மற்ற கடைக்காரங்க மாதிரி போட்டிங்களா உடனே போட்டுருங்க அப்படின்லாம் இல்லை. அதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா, என்ன எதுன்னு விசாரிச்சு வேறு எதுவும் வேணுமா, இல்லை இந்த மாதிரிலாம் இருக்குது எல்லாமே சொல்லி நம்ம கொடுக்கணும். ஒன்று ரெண்டு அதிகமாக எக்ஸஸாக போட்டிருந்தாலும் இது ரொம்ப அதிகம், இது உங்களால் இவ்வளோ வெடிக்க முடியாதுன்னு சொல்லி கூட நம்ம கஸ்டமரை குறைச்சி பண்ணியிருக்கு. ஆமாம், ஒரு கட்டு வாங்குகிற இடத்துல, அதாவது இந்த ஒரு கட்டு வாங்குகிற இடத்துல இவ்வளவும் வாங்கினா எப்படி வெடிக்கிறது? ஆ, போயிட்டு வரக்குள்ள தீபாவளி முடிஞ்சிடும், எந்த ஐட்டம் போட முடியாது, முட்டி வலி வந்துடும். ஆமா, அதுதான் விஷயம். அதுக்கப்புறம் அதுக்கு தைலம் வாங்குறதுக்கு நம்மகிட்ட தான் வரணும். ரைட், அப்போ என்ன தேவையோ அதை மட்டும் நம்ம கொடுக்குறோம், கொடுத்துரும். ஆமாங்கண்ணா, ரைட். நம்ம வெப்சைட் போட்டிருக்காங்கன்னா www.avfireworks.com. ஓகே, மேக்ஸிமம் எல்லாருமே கிராக்கர்ஸ்ங்கிற பேர்ல தான் வரும் வெப்சைட்டு. நம்ம ஓன் மேனுஃபேக்சரிங்னால avfireworks.com. ஓகே, நம்ம ஃபயர் ஒர்க்ஸ் பேர்ல தான் எல்லாமே இருக்குதுங்கண்ணா. ரைட், அதுலேயே ஒவ்வொரு ஃபோட்டோ முதற்கொண்டு வந்துடும், என்ன பட்டாசு, என்ன ஏது, என்ன ரேட்டு, எல்லாமே எல்லாமே. நம்ம ப்ராடக்ட் வீடியோ பார்க்குறா இருந்தால் நம்ம சேனலில் இருக்குது, இந்த கடை பேரில் இருக்கிறதுல ப்ராடக்ட் வீடியோ இருக்குது, நீங்கள் அதில் பார்த்துட்டு கூட நமக்கு ஆர்டர் போட்டுக்கலாம். இப்போ நம்ம சேனல் மூலிமா, எம்இ விலாக்ஸ் மூலிமா எவ்வளோ கிளைண்ட்ஸ் நமக்கு வந்திருக்காங்க? ஆனால் கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு எனக்கு முத நீங்கள் தான் வந்து நமக்கு பண்ணீங்க, 6 வருஷம் இருக்கும். அந்த 6 வருஷம் கஸ்டமர் இப்போயும் நம்ம மட்டும் தான் இருக்காங்க. எதனால் நம்ம நீங்கள் சொன்ன மாதிரி தான், எப்பயுமே வெங்கடேஷ் ஏஜென்சினாலே ஏவி ஃபயர்வொர்க்ஸ்னாலே டைமிங் தான், கரெக்ட் டைமிங்னால தான் நம்மகிட்ட கஸ்டமர் அதிகம். ரேட்டு கூட கிடையாது, ஆவரேஜான ரேட்டு தான், டைமிங் அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். ஓகே ஓகே ஓகே, இதுதான் மெயின். நான் வந்து புக் பண்ணுறேன், இப்போ ஏதோ ஒன்று நான் எல்லாம் செலெக்ஷன் பண்ணி இதில் ஒன்று அதில் ஒன்று அதில் ஒன்று செலெக்ஷன் பண்ணி எனக்கு தேவையானது ஒரு ஒரு 5000-10000 நான் போட்டு புக் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, எவ்வளோ நாளுக்குள்ள நீங்கள் எனக்கு அனுப்பிச்சி வைப்பீங்க? மேக்ஸிமம் 2 நாள் தாங்க. 2 நாள் இப்போ வரைக்கும் நமக்கு அந்த கம்ப்ளைண்ட் வந்ததே கிடையாது. ஓகே, அப்படி 1-2 நாள் டிலே ஆனாலும் நாங்களே ஃபோன் போட்டு சொல்லிடுவோம், அது ரஷ்ஷான டைமில். ரைட், மேக்ஸிமம் அது நெருங்கக்கூடிய தீபாவளி நெருங்குது, ஒரு 10 நாளைக்கு முன்னாடின்ற டைம்ல தான். ஆமா ஆமா, மேக்ஸிமம் 2-3 நாள் கையில போய் பார்சல் சேர்ந்துருங்க. ஓகே ஓகே, நம்ம அப்படி இருந்தா தான் ஆர்டர் எடுப்போம், இல்லைனா அப்படியே ஹோல்ட் பண்ணிடும். ஆர்டர் நிறைய இருந்துச்சு அப்படின்னா இருக்கிறத முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஆர்டர் எடுக்கிறது. பட் எவ்வளவு கேட்டாலும் நம்மளால தர முடியும் தானே? ஆ, கொடுத்துடலாம், இல்லை நம்ம கொடுக்க முடியும், கண்டிப்பா கொடுத்துடலாம். வந்து கஷ்டப்பட்டு ஒரு கிராக்கர்ஸ் வந்து செலெக்ஷன் பண்றேன்,
அதாவது ஒரு 30 லிட்டர் 40 லிட்டர் செலக்ஷன் பண்ணுறேன் என் வீட்டுக்கு தேவையானது, அதில் 2-3 சிலது வந்து மாற்றி போட்டுறாங்கன்ற ஒரு தாட் இருக்கு. அது நம்மளில் எப்படின்னா மேக்ஸிமம் வந்து நம்மகிட்ட எல்லா ப்ராடக்ட்டுமே கடைசி வரைக்கும் இருக்குங்கண்ணா. மிஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. நம்மகிட்ட 10 பேர் வேலை பார்க்குறாங்க, ஒரு ஆள் எடுத்து போடுவாங்க சரக்கு, இன்னொரு ஆள் பேக் பண்ணுவாங்க. பேக் பண்ணும்போது ஒருத்தர் வெரிஃபை பண்ணுவார். ஆமாம். அப்படி நமக்கு ஒரு சில ஐட்டம் இல்லை அப்படின்னா அந்த கஸ்டமருக்கு ஃபோன் போட்டு இந்த ஐட்டம் இல்லை, இதே மாதிரி தான் இது இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க பில்லுலேயே நம்ம மார்க் பண்ணி இதுக்கு பதில் இது இந்த சரக்கு அவங்கள்ட்ட கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம அந்த பேக்கிங்கே பண்ணுறோம். ஓகே ஓகே. அப்படிங்கிறப்ப பாக்ஸ் ஐட்டம் மிஸ் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் 99% வாய்ப்பு இல்லைங்கண்ணா. அந்த 1% ஏதாவது வந்துச்சு அப்படின்னா நம்ம அதை கஸ்டமர்கிட்ட நம்ம சொல்லிடுறது, இல்லை அவங்க நம்ம சொன்னாலும் நான் மேக்ஸிமம் வர்றதில்லை. அந்த 1% ஏதாவது ஒரு தவறு நடக்கத்தான் செய்யும், நடக்கலாம். அது நம்ம நேரம் நம்ம நேரம் அதை என்னமோ நம்ம உடனே ரீஃபண்ட் பண்ணிடுவாது. ரைட். இந்த 7 வருஷமாக நமக்கு வர்ற கஸ்டமர் எல்லாமே சேம் கஸ்டமர் தான். அது போகுங்கண்ணா, நம்மளுடைய சரக்கு எல்லாமே வெடிக்குங்கண்ணா. வெடிக்காதுங்கிற கம்ப்ளைண்டே வராது. ஏன்னா ஒவ்வொரு ஐட்டமும் நம்ம கடைக்குன்னு சொல்லி பார்த்து பார்த்து செய்கிறோம். சிம்பிளாக இந்த குருவியெல்லாம் 5 ரூபா 3 ரூபான்னு சொல்கிறதெல்லாம் சரியாக வெடிக்காது. இது 5 கஞ்சும் சுக்குநூறாக வெடிச்சிரும். இது போக என்ன ஒன்றுனா பிஜிலி. ஆமாம், பிஜிலி தானே மெயினு. பிஜிலாம் நமக்கு இதில் வந்து 100க்கு 100, 100 பீஸ்ன்னு இருக்கும். 100 பீசஸ் இருக்கணும். ஓகே. 15 ரூபாய்க்கு தர்றோம், 17 ரூபாய்க்கு தர்றோங்கிறாங்க. அதில் கவுண்டிங் கம்மியாக இருக்கும், வெடிக்கிறது சுமாராக இருக்கும். இந்த இந்த பிஜிலியில் மேக்ஸிமம் ஒரு 10 இருக்குதுன்னா அதில் ஒரு 6 வெடிக்கும், 4 வெடிக்காது. அதுக்கு கூட அந்த 4 வெடிக்கணும் அப்படிங்கிறக்காக தான் இந்த வட்டம் இந்த பிராண்ட் எடுத்துருக்குங்கண்ணா. ஓகே. அதனால தான் இந்த பிராண்ட். ஆமாம், வேல் ஃபயர் ஆக்ஸ் சொல்லிங்கன்னா நம்பர் 1 குவாலிட்டிங்கண்ணா. ப்ரைஸ்லேயும் காம்ப்ரமைஸ் கிடையாது, குவாலிட்டிலையும் காம்ப்ரமைஸ் கிடையாதுங்கண்ணா. அப்படி ஏதாவது ஒன்று இப்படி தவறு நடந்துருச்சுன்னு சொல்லி நாங்கள் சொன்னாலும் இந்த ஒரு கேஸை போட்டிருந்தாலும் ரிட்டர்ன் வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க அவங்க வேனில். ஓகே. அந்தளவுக்கு பெர்ஃபெக்டாக அவங்க பண்ணுறாங்க. இதை நாங்களுமே எல்லாமே போட்டு பார்த்து தான் கடைக்குள்ளே ஏற்றிருக்கோம். எல்லா பண்ணி தான் ஏற்றிருக்கிறீங்க இவ்வளோ எல்லாமே எல்லாமேங்கண்ணா. ஓ, இந்த டெஸ்ட் பண்ணும்போது அப்படியே அந்த ப்ராடக்ட் வீடியோவை தான் நாங்கள் எங்கள் போடுறது கடை பேரில் இருக்கிற யூடியூப் சேனலில் போட்டிருக்கோம். சூப்பர். அப்போ எல்லாமே டெஸ்ட் பண்ணி தான் மேலே ஏற்றி வச்சிருக்கிறீங்க. இந்த வீடியோ எல்லாமே நீங்கள் அதிலே பார்த்துக்கலாம். இந்த பட்டாசு எப்படி வெடிக்குன்னு டவுட்டே வேண்டாம். நீங்கள் அந்த ப்ராடக்ட் வீடியோவில் போய் பார்த்தீங்கனாலே எல்லாத்தோட வீடியோ அந்த பாக்ஸோட தான் போடுவோம். இதை காட்டிட்டு இது எப்படி வெடிக்குன்னு சொல்லி தான் நாங்கள் போடுவோம். அப்படிங்கிறப்ப உங்க அப்போ ஈஸியாக இருக்கும் நாங்கள் புக் ஆர்டர் பண்ணுறதுக்கும். உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேங்கன்னா நம்ம கடையில் மேக்ஸிமம் எல்லாமே பக்கா குவாலிட்டி தான். ஏன்னா நீங்கள் தீபாவளிக்கு வெடிக்கும்போது அது நல்லா வெடித்தா தான் உங்கள் குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் மகிழ்ச்சி. ஆமாம். அந்நேரம் நல்ல பட்டாசு வாங்கியிருக்கோன்னு சொன்னா தான் அது எங்களுக்கும் அது நல்லது. ஏன்னா எனக்கும் குழந்தை இருக்குது, என் குழந்தைகளும் வெடிக்கும். அந்நேரம் வெடித்தா தான் குழந்தைகள் சந்தோஷமாக இருக்கும். சரியாக வெடிக்கலைனா ரொம்ப சங்கடமாக இருக்கும். ஆமாம் ஆமாம். 1 ரூபா வேணுன்னாலும் உங்கள்கிட்ட கேட்டு வாங்கிடுவோம். இந்த ப்ராடக்ட்டு கொஞ்சம் 1 ரூபா கூடிடுச்சின்னு சொல்லி கேட்டு கூட வாங்கிடுவோம். அதனால் 1 ரூபா நம்ம கிடைக்கல அப்படின்னு சொல்லி நான் லோ குவாலிட்டி வாங்கி போடவே மாட்டேங்கண்ணா. ஓகே. ஏன்னா உங்களுடைய திருப்தி தான் எங்களுக்கு வந்து இதுதான் தரம், நம்மளுடைய தரம் இல்லைங்களா. ஓகே. ஸோ ஆஸ் யூஸ்வல் என்னென்ன இருக்குன்றதை பார்த்தலாமாண்ணா. பார்த்துடலாங்கண்ணா. நம்ம பார்க்குறது இந்த வருஷம் அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்குங்கண்ணா. சர்க்கஸ் சர்க்கஸ் மாதிரிங்கண்ணா. சங்கு சக்கரம் மாதிரி தான். ஒரு பாக்ஸுக்குள்ளே ஒரு 5-6 சக்கரம் இருக்குங்கண்ணா. சரி. நம்ம ஒன்றை பற்ற வச்சோம் அப்படின்னா ஜம்ப் பண்ணி அப்படியே எல்லாமே தனித்தனியா பங்கு பண்ணுவாருங்கண்ணா. ஓகே ஓகே. எந்தெந்த ஃபயர் ஆக்ஸில் எந்தெந்த ஐட்டம் ரொம்ப குவாலிட்டியாக இருக்கோ அந்த ஐட்டம் மட்டும் தான் நம்ம செய்யாத ஐட்டங்கள் ஃபுல்லாக அப்படி தான் வாங்கி நம்ம செய்யறோம். நீங்கள் என்னென்ன ஐட்டம் செய்கிறீங்க? நம்ம புஸ்வானா சங்கு சக்கரம், ஓகே, லட்சுமி வெடி, ஃபேன்சி கூட இப்போ பண்ணிட்டு தானே இருக்கோம். ஓகே ஓகே. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஐட்டம் மட்டும் தான் ந
லட்டுங்கண்ணா. கிஃப்ட் பேக் லட்டு. அப்படியே எங்கப்பா பெரிய லட்டு, திருப்பி லட்டோட பெருசாக இருக்கே. செமையாக இருக்குண்ணா அது ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷன் சூப்பராக இருக்கும். ஓகே. அதனால் இந்த இடத்துல மேலாப்பில் இங்கே டவர்னு சொல்லி ஒரு ஸ்டிக்கர் விட்டுருங்க. ஆமாம். இங்கே பற்ற வச்சோம் அப்படின்னா ஃபங்க்ஷன் அப்படியே சலசலசலசலன்னு பக்கத்தில் இருக்க வீட்டில் இருக்கவங்க எல்லாரையுமே வெளியில் வர வச்சிரும். ஓகே. சலசலசலம் டைமிங் நல்லா இருக்குங்கண்ணா. சூப்பர். ஒன்று ரெண்டு பெருசாக இருக்குது, அப்போ ரேட்டு கூட இருக்குன்னு நினைக்கலாம். அதுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு இன்னும் ரெண்டு வெரைட்டி இருக்குங்கண்ணா. லட்டுலேயே மூணு வெரைட்டி இருக்குங்கண்ணா. சின்னது, இது மீடியம் சைஸுங்கண்ணா. ஓகே. இதுக்கு சிறுசு இருக்குதுங்கண்ணா. ஓ, மொத்தம் மூணு ஐட்டம் இருக்கு. மூணு ஐட்டம் இருக்குண்ணா. ஃபங்க்ஷன் ஒரே ஃபங்க்ஷன் தாங்கண்ணா. டைமிங் முன்னப்பண்ண வரும். ஓகே. ஆனால் அந்த டைமிங் ஏற்ற மாதிரி தான். இதெல்லாமே நாங்கள் டைரக்ட்டுங்கண்ணா. இதெல்லாமே மகாராஷ்டிரா. மகாராஷ்டிராலேருந்து வருது. ஓகே. கம்பி மத்தாப்பு இதுவுமே நமக்கு மகாராஷ்டிராலேருந்து வருது. டைரக்ட் மேனுஃபேக்சரிங். நாங்களே டைரெக்டாக அவங்களுக்கு நாங்கள் ரா மெட்டீரியல் சப்ளை பண்ணுறோம். அதுக்கு பதிலாக அவங்க இது கொடுத்துட்றாங்க. ஓகேண்ணா, சூப்பர். இப்போ நம்ம சங்கு சக்கரம் பார்க்க போகிறோங்கண்ணா. நம்ம சங்கு சக்கரத்துலேயே ஆறு வெரைட்டி இருக்குங்கண்ணா. சங்கு சக்கரத்தில் ரைட்டு. இது ஆக்சுவலாக வந்து ஸ்பின்னர் பிக்னு இருக்குங்கண்ணா. இருக்குதுல இதான் சைஸ் சிறுசு.
அப்புறம் எப்படி பிக்கு? அது பேர் பிக்குங்கனா இதுக்கு அடுத்த சைஸ்ங்கிறது ஸ்பெஷல் டீலக்ஸ் சூப்பர் டீலக்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். அப்ப பிக்ன்றது சின்ன சைஸ். சின்ன சைஸ் தாங்க. ஓகே ஓகே. எல்லாரும் பிக்னா பெருசுன்னு சொல்லி ஆர்டர் போடுறாங்க. அது மெயின் அதை சொல்லணும்னா பிக்ங்கிறது இருக்கையில சின்ன சைஸ். ஓகே. இதுக்கு அப்புறம் ஸ்பெஷல் டீலக்ஸ்ங்கிறது தான். ரைட். எல்லாரும் இதுக்குரிய ரேட்டை மட்டும் தான சொல்வாங்க. நீங்க எல்லா வீடியோலயும் பார்க்கலாம். எல்லார வீடியோலயும் எங்கட்ட சக்கரம் 35 ரூபாய் தாங்க அப்படிம்பாங்க. இதை காமிச்சு. ஆமா. இதுக்கு அப்புறம் அடுத்த ஐட்டத்தை காட்ட மாட்டாங்க. ஏன்னா அது டபுளா ட்ரிபிளா இருக்கும். எல்லாரும் 35 ரூபாய்க்கு மேல தானே கொடுக்குறாங்க. நம்மகிட்ட 30 ரூபா தாங்கண்ணா. நம்மள ஓன் மேனுஃபேக்சரிங். இதுக்கு அடுத்த சைஸ் வந்துங்கன்னா ஸ்பெஷல் ஸ்பெஷல் ஸ்பின்னர் ஸ்பெஷல். இது வந்து நம்ம 69 ரூபாய்க்கு கொடுக்குறாங்கண்ணா. டைமிங் சூப்பரா இருக்குங்கண்ணா. ஓகே. நம்ம டெஸ்டிங் வீடியோல கூட இது இருக்குது. ரைட்டு. சூப்பரா இருக்கு. டைமிங் அதிகமா. டைமிங் முக்கியங்க. சங்க சக்கரம்லாம் போட்டுட்டு அதை அப்படியே குதிச்சு நம்ம வெங்கடேஷ் ஏஜென்சினாலே டைமிங் தாங்கண்ணா. அதான் இந்த 7 வருஷமா நம்ம டைமிங்ல தான் நம்ம மார்க்கெட்டிங் நல்லா பண்ணி கஸ்டமர் சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிட்டு இருக்கு. அதுதாங்க முக்கியம் எங்களுக்கு. ஒரு பட்டாசு வைக்கிறோம்னா டப்புனு முடியக்கூடாது. கொஞ்சம் டைமிங்காக இருக்கணும்ல. அதான் அதுதான் சந்தோஷம். கண்டிப்பா. இது வந்து ஸ்பின்னர் டீலக்ஸ்ங்கண்ணா. இது வந்து 95 ரூபா தாங்கண்ணா. 95. சூப்பரா இருக்குண்ணா. வெடிக்கிறங்கிற பிரச்சனையே வராது சக்கரத்துல. ஆமா. சில சக்கரை வெடிக்கல. வெடிக்கிற சக்கரமே வரானு கிட்டத்தட்ட 100 பீஸ் சாம்பிள் நானே பாத்துட்டேன் எல்லா ஐட்டத்திலயும். ஓகே. ஏன்னா ஒன்னு வெடிக்கும் எல்லாருமே பாப்பாங்க. 1-2 சாம்பிள் பாத்துட்டு சப்பா அது நல்லா இருக்குன்னு சொல்லி எடுத்து விட்டுருவாங்க. எனக்கு 10 கேஸ் வந்தாலும் நம்ம ஃபேக்டரியில இருந்து 10 கேஸையும் உடைச்சு எல்லாமே ஒவ்வொரு பாக்ஸ் சாம்பிள் எடுத்துருவேன். சாம்பிள் பார்த்ததே கிட்டத்தட்ட 2-3 கேஸ் கிடக்குது. ஓகே. இதுக்கு அடுத்ததுங்கன்னா பிளாஸ்டிக் சக்கரங்கண்ணா. நிறைய பேர் வீட்டில் வந்து அந்த சங்கு சக்கரங்கிறது அது மேக்ஸிமம் நம்ம ஐட்டம் வந்து மண் தரையிலையும் சுத்தம். ஓகே. நான் வீடியோலையுமே மண் தரையில தான் சாம்பிள் பார்த்துருக்கேன். நார்மல் சக்கரம் ஒரு சில இதில் ரொம்ப ரோடு மோசமாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு சில சக்கரம் சுத்தாது. அதுக்காக தான் நான் பிளாஸ்டிக் சக்கரம். நிறைய பேர் கேட்டே இருந்தாங்க. இது 120 ரூபாங்கண்ணா. 120 ரூபா. ஆனால் மேனுஃபேக்சரிங் பண்ணுற இடத்துலேருந்து லோக்கல் பட்டாசு கடைக்கு வர்ற ரேட்டே 120 ரூபா. நம்ம கொடுக்கறதே 120 ரூபா தான். அதானே. அது எப்படி? நம்ம ஓன் மேனுஃபேக்சரிங் தாங்கண்ணா. அதனால் வெளியிலலாம் இது 160 ரூபா 170 ரூபாய்க்கு இதை விற்பாங்கண்ணா. ஆமாம். தெளிவாக பார்த்துக்குங்க. வீடியோவில் காட்டுறது தான். 120 ரூபா நம்மகிட்ட. வெளியே என்ன ரேட்டு விசாரிச்சுக்கலாம். ஆமாங்கண்ணா. நம்ம சொல்ல வேண்டாம். அவங்களே தெரிஞ்சுக்குவாங்க. இருக்கிறதுல இதான பெரிய சக்கரம். ஓகே. சூப்பர் டிலக்ஸ் பிளாஸ்டிக் சக்கரத்துலேயே நல்லா பெரிய சக்கரங்கண்ணா. சூப்பராக இருக்குண்ணா. நல்லா ஸ்டார் கூட அந்த அளவுக்கு சூப்பராக வரும் இந்த ஐட்டம். ரைட்டு. பரவாயில்ல. 10 பீஸ் தாங்கண்ணா. சூப்பரு. இதுக்கப்புறங்கண்ணா சங்கு சக்கரத்தில் விசில் சவுண்டு 120 ரூபாங்க அந்த ஒரு பாக்ஸு. 120 ரூபா. பரவாயில்லையே. நமக்கு இந்த விசிலுக்கு தனியாக ஒரு ரேட்டுமே பிளாஸ்டிக் தனியாக ஒரு ரேட்டுமே நார்மல் தனியாக ஒரு ரேட்டுமே போடுறாங்க. ஆமாம். 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 ரைட் ரைட். நம்ம சொல்கிறது எல்லாமே வெளிக்கடையை விட ஒரு பாக்ஸுக்கு 40 ரூபா 50 ரூபா கம்மியாக. கம்மி தான். நீங்கள் 5000 ரூபாய்க்கு வெளியில் வாங்குறீங்க அப்படின்னா என்கிட்ட அது 4000 ரூபா தான் வரும். அந்த அளவுக்கு தான் வரும். நம்ம ஹோல்சேல் இப்போ வெளியூரில் விற்கிறாங்க அப்படின்னா இதே ரேட்டு தான் அவங்களுக்கும் கொடுக்குறோம். ஹோல்சேல் ரேட்டில் தான் நம்ம ரீட்டைலே பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே. அப்போ நம்ம இங்கே வந்து ஒரு 4000 ரூபா ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா வெளியே நம்ம ஊரில் வாங்கும்போது எப்படி இருந்தாலும் ஒரு 9000 8000 ரூபா அப்படியே டபுள் டபுள் ஆகும். ஆமாம். கரெக்ட். இப்போ நம்ம பார்க்குறது வந்துங்கன்னா ஃப்ளவர் பாட் ஸ்மால். ஃப்ளவர் பாட் ஸ்மால் மேக்ஸிமம் எல்லாமே நம்ம பிராண்டு தாங்கண்ணா. ஏவிங்கிறது தான் எல்லாமே வரும் நமக்கு. ஓகே. இது நம்ம ஒரு பாக்ஸ் வந்து 40 ரூபாங்கண்ணா. வெளியிலுமே ஸ்மால் வெளியில் 50 ரூபா 60 ரூபாய்க்கு கொடுக்குறாங்கண்ணா. ஆனால் இந்த இது மட்டும்தான் உங்கள்கிட்ட காட்டுவாங்க வீடியோவில். அடுத்த சைஸ் எதுவுமே காட்ட மாட்டேன். கரெக்ட். இந்த ஸ்மாலே சூப்பராக டைம் இல்லை காட்டுவாங்க. ப்ரைஸ் சொல்ல சொல்ல மாட்டாங்க. நம்ம எல்லாத்துக்குமே ப்ரைஸ் சொல்லிடுவோம். ஓகே. ஏன்னா நம்ம கம்மியாக கொடுக்கறனால தான் அந்த ப்ரைஸ் சொல்கிறோம். கரெக்ட். ஸ்மால். இதுக்கப்புறம் வந்து பிக்குங்கண்ணா. ஓகே. இதுவும் அதே தானே. ஃப்ளவர் பாட் பிக்குங்கிறது 2வது சைஸு. இதுக்கப்புறம் ஸ்பெஷல் அசோகா கலர் கோட்டி கலர் கோட்டி டீலக்ஸ். ஓகே. அந்த மாதிரி ஒரு 6 வெரைட்டி இருக்குங்கண்ணா. இது பிக்குங்கிறனால பெருசு கிடையாது. ஓகே. 2வது இது. ஆமாம். பிக்கு. இது வந்து 55 ரூபாங்கண்ணா ஒரு பாக்ஸு. 55 ரூபா. 55 ரூபா. ஓகேண்ணா. இதுக்கு அடுத்த சைஸ் வந்து ஃப்ளவர் பாட் ஸ்பெஷல். ஸ்பெஷல் 3வது. 3வது. ஆ இது வந்து சூப்பராக இருக்குண்ணா டைமிங்கு. இது வந்து வெறும் 75 ரூபா தான். என்ன பீஸ் இருக்கு அப்படிங்கிறப்ப ஒரு சில ரேட்டு கிடைக்கல அப்படின்னா 5 பீஸை கூட போட்டு விட்ருவாங்க. ஓ அதனால் நம்ம எல்லாமே அந்த பாக்ஸில் இருக்கிற ஐட்டத்தை மென்ஷன் பண்ணிடுவோம். ரைட் ரைட். இதுக்கு அடுத்த சைஸ் வந்து அசோகாங்கண்ணா. அசோகா. இது வந்து 100 ரூபா தாங்கண்ணா. வெளியில் 170 ரூபா வரைக்கும் கொடுக்குறாங்கண்ணா. அசோகா 100 ரூபாங்க. 170 எங்க? அப்படியே டபுள். இதுக்கு அடுத்த சைஸ் வந்துங்கண்ணா கலர் கோட்டி. கலர் கோட்டி. நம்மகிட்ட 170 ரூபாங்கண்ணா. ஓகே. வெளியில் 250 ரூபா வரைக்கும் கொடுக்குறாங்க. பா நம்ம அந்த 250 ரூபாய்க்கு இதை விட பெரிய சைஸ் கொடுத்துறோம். ஓகே.
பெருசு கலர் கோட்டி டீலக்ஸ் 10 பீஸ்ங்கனா இது வந்து 275 ரூபாங்கனா 275 ரூபா கேடுங்க ஓபன் பண்ணுங்க அடேங்கப்பா எவ்வளவு பெருசு இருக்கு இது டைமிங் நல்லா இருக்கும் போலயே சூப்பரா இருக்குங்கனா இது கூடிய வீடியோவும் அதுல இருக்குது நீங்க எதனால வீடியோலயே பாத்துக்கலாம் ஏன்டா நீங்க எப்படி இருக்குன்னு கேக்குறதுக்கு வந்து உங்களுக்கு நான் சான்ஸ் கொடுக்காம தான் அத நான் பண்ணியிருக்கேன் கரெக்ட் நீங்களே கண்ணார பாத்துட்டோம்னா ஓ இது இப்படி தான் நம்ம சொல்றது கூட அவங்க கண்ணால பாக்குறது தான் நல்லா இருக்கும் கரெக்ட் 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 ஒரு சில பேர் அந்த நம்ம பெரிய கலர் கோடி டீலக்ஸ் பார்த்தாங்களா 10 பீஸ் 275 ரூபாய் ஓகே ஒரு சில 275 ரூபாய்க்கு வாங்க முடியாது அப்படினா அதுலயே 5 பீஸ் இது 150 ரூபாய்ங்க 150 ரூபாய் 5 பீஸ் அதே தான் இது 5 பீஸ் ஓகே 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 இருக்கதுல இதான பெரிய சைஸ் ஒண்ணு ரெண்டு பீஸ் இருக்கு ரெண்டு பீஸ் இருக்கு ஓகே இது நமக்கு 120 ரூபாங்கண்ணா ஒரு பாக்ஸ் நல்லா டைமிங் சூப்பராக இருக்கும் ஸ்டார் அப்படியே அப்படியே ஒன்று ஓல் அப்படியே பொது பொது பொதுன்னு விழுவோம் சூப்பர் அதான் ஒரு ரெண்டு வச்சாலுமே அது நீட்டாக இருக்கணும் கண்டிப்பாக ரைட் 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 இதுக்கப்புறம் பார்க்குறதுங்கண்ணா சாட்டை மெயின் ஆமாங்கண்ணா சாட்டையில் எல்லாருமே சும்மா 10 ரூபாய்க்கு கொடுக்க 5 ரூபாய்க்கு கொடுக்கணும்னு சொல்லி சொல்லிடுறாங்கண்ணா இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்காதுங்கண்ணா திக்னஸ் இந்த நூல் திக்னஸ் பார்த்தீங்களா இதில் தான் ஸ்டார் வரும் நம்ம ஏதாவது புஷ்வானா சங்கு சக்கரம் பற்ற வைக்கிறோம் அப்படின்னா ஸ்டார் வந்து நல்லா இவ்வளோ திக்காக இருந்தால் மட்டும்தான் பத்தும் ஓகே நல்லா விளக்கு மாத்து குச்சி மாதிரி இருந்துச்சு அதெல்லாம் 10 ரூபா தான் அதெல்லாம் அது எதுக்கு வேஸ்ட் அவ்வளோதான் நம்மளும் சும்மா சாட்டை வாங்கணுங்கிற மாதிரி தான் சாட்டை அதில் எதையுமே பிடிக்க முடியாதுங்க அதே இது 4 அடி சாட்டை எவ்வளோ கனமாக இருக்கு ஆமாம் சீக்கிரம் கைக்கு வராது கைக்கு வராதுன்னா ஒன் ஓவில் ஃபங்க்ஷன் நீட்டாக சூப்பராக இருக்கும் ரைட் 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 ஐட்டம் அப்படின்னா ஃப்ளவர் வீல் ஓகே ஃப்ளவர் புஷ்வானா வீல் சங்கு சக்கரம் மாணிக்க சங்கு சக்கரமும் வரும் புஷ்வானமும் இருக்கும் டூ இன் ஒன் டைம்ல டூ ரெண்டு ஃபங்க்ஷனுங்கனா நல்லா பெரிய கம்பெனிங்கன்னா நாயகி ஃபயர் ஒர்க்ஸ் ஓகே இது இந்த கம்பெனியில் சூப்பராக இருக்குண்ணா வெளியில் எல்லா கம்பெனியில் இருக்குது ஒன்று ரெண்டு ஃபெயிலியர் ஆகுதுனாங்கண்ணா டிஃப்ரெண்டாக இருக்குது ஆமாங்கண்ணா நம்ம மேலே பத்த வச்சோம் அப்படின்னா சுற்றிட்டே வந்து மேலே வந்து இந்த பாட்டோட இது ஃபங்க்ஷன் வரும் இது சுற்றிட்டே இருக்கு சங்கு சக்கரம் சுற்றிக்கிட்டே இருக்கு அதான் பாருங்க சூப்பராக இருக்குது டைமிங்கும் சூப்பராக இருந்துச்சுங்கண்ணா அது ஃப்ளவர் வீல் டூ இன் ஒன்று எப்படி இருக்கு வருங்க பட்டாசு டிஃப்ரெண்டாக இருக்குது இந்த வருஷம் வந்ததா ஆமாங்கண்ணா ஓ என்ன ரேட் வருதுங்க இது இது 175 ரூபாங்கண்ணா அது 175 ரூபா ஆனால் வெளியில் இந்த 175 ரூபாய்க்கு தான் வாங்கி 200 ரூபாய் கீழே இந்த ஐட்டம் யாரும் கொடுக்க மாட்டாங்கண்ணா புஷ்வானம் 200 ரூபாய்க்கு மேலே தான் ஆமாம் புஷ்வானமும் சங்கு சக்கரம் இருக்கிற ஃபங்க்ஷன் 200 ரூபாய்க்கு மேலே தான் கொடுப்பாங்க 175 ரூபாய்க்கு நம்ம கொடுக்கலாம் ஆமாம் சூப்பர் எத்தனை பீஸ் வருதுங்க இதில் 5 பீஸ் ஓகே அதுபோக இந்த இடம் புதுசாக இது வந்திருக்குங்கண்ணா இது என்னங்க இது அம்பர்லா கம்பி அம்பர்லா கம்பி கம்பி மத்தாப்புலே நம்ம அம்பர்லா இதுதான் இந்த வருஷத்தோட புது வரவுங்கண்ணா ஓ இப்படி விரிஞ்சுக்கும் ஆமாங்கண்ணா சூப்பர் இப்படி பிடிச்சிக்கணுங்கண்ணா இந்த இடத்துல நம்ம பற்ற வச்சோம் அப்படின்னா ஓகே அப்படியே டக்குன்னு எல்லாமே விரிஞ்சு அப்படியே சூப்பராக இந்த வருஷம் புது வரவுங்கண்ணா அது புது வரவு எல்லாருமே இதுலேயுமே ரேட்டு கம்மியாக கொடுக்குறாங்க எப்படி அப்படிங்கண்ணா இந்த கம்பியோட நீளம் கம்பி வந்து 30 சென்டிமீட்டர் கம்பியில் இந்த ஃபங்க்ஷன் இந்த ஐட்டம் நமக்கு வந்திருக்கு ஓகே வெளியில் கம்மியாக கொடுக்குறேன்னு சொல்லி 15 சென்டிமீட்டர் அதில் கம்மியாக கொடுத்து ஆனால் சொல்கிறது அம்பர்லா கம்பி ரொட்டேட்டிங் ஸ்பார்க்லர்ஸுங்கிறாங்க இதுலேயும் ரேட்டு வித்தியாசப்படும் அதான் இது கம்மி பண்ணி ரேட்டை கொடுத்து இதே ரேட்டு கொடுத்துட்றது ஆமாம் தெரியாதுல எல்லாருமே புது வரவுன்னே ஒரே தான் சேமாக அடிச்சுறாங்க நம்ம 30 சென்டிமீட்டரில் அந்த ஃபங்க்ஷன் வரும் சூப்பர் இது என்ன ரேட் வருதுங்க இது 180ங்கண்ணா 180 அப்படியே ஒரு இது ஆமாம் ஒரு இது ஓகே ஒரு 1.5 நிமிஷம் டைமிங்ண்ணா அது 1.5 நிமிஷம் சூப்பர் நல்ல டைமிங் பேட்டுங்கண்ணா இங்கே இந்த இடத்துல பற்ற வைக்கணுங்கண்ணா ஓகே சூப்பராக இருக்குண்ணா ஃபவுண்டன் மாதிரி நம்ம அப்படியே வச்சுருந்து இப்படி வச்சோம் அப்படின்னா அப்படியே பக்கத்து வீடு எல்லாரும் நம்மளை தான் பார்ப்பாங்க ரைட்டு அப்படியே சூப்பராக இருக்குங்கண்ணா முடிச்சதுக்கப்புறம் நம்ம இந்த பேட்டாவே யூஸ் பண்ணிக்கலாம் அதான் தான் ஓ மேக்ஸிமம் இதெல்லாம் சின்ன சின்ன கம்பெனியில் இருக்குங்கண்ணா ஒன்று ரெண்டு எதனா சின்ன பிள்ளைங்க பிடிக்கிற ஐட்டம் கரெக்ட் இங்கே பண்ணுறோம் பின்னாடி எதுவும் ஃபங்க்ஷன் வந்துடக்கூடாது அதனாலேயே பெரிய கம்பெனி ஆனந்தாஸ் ஓகே இவங்ககிட்ட தான் வாங்கி நம்ம பண்ணுறோங்கண்ணா சூப்பர் பெரிய கம்பெனிங்கிறப்ப சேஃப்டி வந்து சூப்பராக இருக்கும் சேஃப்டி முக்கியம் கண்டிப்பாக அதான் முக்கியம் ஏதோ ஒன்று கை காலாச்சுன்னா ரொம்ப கரெக்ட் கிட்டத்தட்ட 1 நிமிஷம் வரைக்கும் இந்த பேட்டு டைமிங் இருக்கு ரைட்டு இது இவங்க இதுலேயுமே இந்த வட்டம் நிறையா போட்டிருக்காங்கண்ணா இது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கிட் ஜோன் ஆ கிட்ஸ் உட்காந்து பார்ப்பாங்க பார்த்தீங்களா ஆமாங்க கரெக்டாக அவங்க ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி அப்படியே சலசலசலசலன்னு ரொம்பையும் சவுண்ட் டப் டப்புனா சின்ன பிள்ளைங்க ஆமாம் இது அப்படியே பூ மாணிக்கு அப்படியே சலசலசலன்னு ஃபங்க்ஷன் சூப்பராக இருக்குங்க அவங்களுக்கு ஏற்ற மாணிக்கு இது வந்து சில்வர் ஃபவுண்டைன் சில்வர் கலர் வெள்ளை கலரில் சூப்பராக இந்த ஃபங்க்ஷன் வரும் ஓகே இதுலேயே எல்லோ கிளிட்டரிங் கிளிட்டரிங் அப்படியே இதெல்லாம் ஸ்டார் ஸ்டாராக இந்த ஃபங்க்ஷன் அப்படியே இதில் வருங்கண்ணா சூப்பர் சின்ன பிள்ளைங்க வந்ததும் என் குழந்தைய பக்கத்தில் உட்காந்து வச்சு இதை பார்த்தேங்கண்ணா ஓகே பிள்ளை ஆர்வமாக சிரித்து பார்த்துக்கிட்டு இருந்துச்சு டப் டப்புன்னு வெடிக்கிறத பார்த்து அழுகிட்டு வீட்டுக்குள்ளே ஓடிடுச்சு அதனால் இந்த சின்ன பிள்ளைங்களுக்கு இது சூப்பராக இருக்குங்கண்ணா ரைட் 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 காரு
நம்மட்ட பட்டாசு வாங்கினீங்கன்னா கார் சேர்ந்து கொடுப்போம். கார் வந்துருது. ஆமாங்கண்ணா, பட்டாசு வாங்க கார் ஃப்ரீ. ஆமா, ஃபங்க்ஷன் சூப்பரா இருக்குண்ணா. பாப்கார்ன் மாதிரி எப்படி டப் 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 டப்னு அப்படியே ஃபங்க்ஷன் அழகா இருக்கு. அதாவது குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரியே இருக்குது அப்படியே. இதெல்லாம் வந்து கிட்ஸுக்காக நம்ம எல்லாமே ரெடி பண்ணுறோம். இப்போ வந்து நம்ம ஏவியில் வந்து வெட்டிங் சீரியஸ்ன்னு சொல்லி ஓகே ஃபவுண்டன் ஐட்டங்கண்ணா, உசுவானத்தில் கலர் கலராக வர்றது இருக்குதுல. சின்ன சைஸுங்கண்ணா அஞ்சு வெரைட்டி இருக்குது. ஓகே, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலருங்கண்ணா. அஞ்சு பீஸ் இருக்குது, வெறும் 130 ரூபாதாங்கண்ணா. 130 ரூபா இந்த ஒரு பாக்ஸ். ஒரு பாக்ஸ் இதில் வேணால் கலர் வேரியண்ட் வாங்கிக்கலாம்ண்ணா. வாங்கிக்கலாங்கண்ணா, என்ன கேட்குறாங்களோ அதுதான் நம்ம கொடுப்போம். வெளியில் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, ஒரு பீஸை ஒரு பாக்ஸில் அடைச்சி 100 ரூபா. ஒரு பீஸ், ஒரு பீஸு ஒரு பெரிய பாக்ஸில் அடைச்சி 100 ரூபாய்க்கு அடிக்கிறாங்க. ஐயோ, நம்ம அஞ்சு பீஸ் வச்சு 130 ரூபாய்க்கு தானே கொடுக்குறோம். இந்த மாதிரிலாம் நடக்குதா? ஆமாங்கண்ணா, நம்ம அப்படி பண்ண வேண்டாம். எதுனாலுமே கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு என்ன பண்ணுமோ அதான் அப்படின்னு சொல்லி. அப்போ தான் உங்களுக்கெல்லாம் ரெகுலர் கிளைண்ட் ஆயிருக்காங்க கண்டிப்பாக. ஃபோட்டோ ஃப்ளாஷுங்கண்ணா, ஃபோட்டோ ஃப்ளாஷ். ஆ, இது நம்ம தானே, க்ரீன் கலரில் வரும் ஃபோட்டோ ஃப்ளாஷு. ஓகே, 80 ரூபாங்கண்ணா. அது 80 ரூபா. நம்மளே எல்லாமே ஓன் மேனுஃபேக்சரிங். ரைட், எல்லாமே நம்மளே பண்ணிக்கிறோம். ஓகே, அஞ்சு பீஸ் இருக்குங்கண்ணா அதில். ரைட், டைமிங் சூப்பராக இருக்கும் இதில். ம், வீலு வீலுங்கண்ணா, லோட்டஸ் வீல். அப்படியே நம்ம தாமரை மாதிரி ஃபங்க்ஷன் வரும். உள்ளே அஞ்சு பீஸ் இருக்குங்க. ஓகே, 170 ரூபாங்கண்ணா. 170 ரூபா அஞ்சு பீஸு. அஞ்சு பீஸு பார்த்துக்குங்க. அடுத்தது அடுத்தது வந்து பாப்கார்ன். இது வேற லெவலில் இருக்கும். ஆமாங்கண்ணா, பாப்கார்ன் மாதிரி அப்படியே ஒரிஜினலாக ஃபங்க்ஷன் அப்படியே இருக்கும். ஓகே, நம்ம இந்த போன வருஷம் இந்த வருஷம் பண்ணுறோம். நல்ல மூவிங்கண்ணா, லோக்கல் கடையில் எல்லாருமே கேட்டு வாங்குறாங்க. ஃபங்க்ஷன் சூப்பராக இருக்கிறனால பாப்கார்ன். பாப்கார்ன் ஃபங்க்ஷன் அக்யூரேட்டாக இருக்கிறனால. பீகாக்கு, பீகாக்குங்கண்ணா. த்ரீ ஃபேஸுங்கண்ணா, த்ரீ ஃபேஸ். பெரிய பீகாக்கு செஞ்சங்கண்ணா. என்னென்னா, இங்கேருந்து நம்ம பேக் பண்ணி அனுப்பும்போது டேமேஜ் ஆயிடுது. ஓகே, அதனாலே மேக்ஸிமம் அதில் அதில் சின்ன நிறைய பேர் குறை சொன்னதுனால பெரிய பீகாக் விற்கிறது இல்லை. ஓகே, சிறு சின்ன பிரச்சனை கிடையாது. ஆனால் அது 400 ரூபா 350 ரூபா வரும். இது நம்ம 170 ரூபா தான். பாக்ஸ் ஓங்கியாக ஓரமாக வச்சுக்கலாம். ஃபங்க்ஷன் டைமிங் சேம் அதே தாங்கண்ணா. எல்லாருமே பீகாக் இதே தான் சொல்லுவாங்க, இதே சைஸு. உள்ளே இருக்கிற குழா தான், அதுக்குள்ளே போடுற மருந்தும் அந்த குழாய் தான். டியூப் நம்ம எவ்வளோ பெரிய டியூப் இருக்குங்கண்ணா. ஓகே ஓகே, அப்படிங்கிறப்ப டைமிங் டைமிங் நல்லாயிருக்கும். ஓகே, நிறைய பேர் 100 ரூபாய்க்கு தரேன், 100 ரூபாய்க்கு தரேன்னு சொல்லி இந்த நம்ம 130 ரூபாய்க்கு ஒரு ஐட்டம் சொன்ன பார்த்தீங்கன்னா, அதை தூக்கி இதில் வச்சு விட்ருவாங்க. இப்படி பத்த வச்சுட்டு வேமாங்கிட்டு வர்றதுக்குள்ளே கொஞ்சம் நேரத்துலேயே முடிஞ்சு. அவ்வளோ தான், புஷ்னு வந்தால் முடிஞ்சு. ஆ, இதுனால் போயிட்டு ஒரு 20-25 செகண்ட் 30 செகண்டுக்கு மேலேயே இது ஃபங்க்ஷன். ஓகே, சூப்பராக இருக்கும்ண்ணா. ஓகே, சூப்பர். இது நீங்கள் ரெட்டு ரெட் அண்ட் க்ரீன்னா, இதுவும் இது இந்த இதே இதுலேயுமே டைமிங் கொஞ்சம் கூட இருக்குங்கண்ணா. அஞ்சு வெரைட்டி இருக்குது இதுலேயே. அஞ்சு வெரைட்டி? ஆமாங்கண்ணா, ரெட் அண்ட் க்ரீன். நல்லா டைமிங் சூப்பராக இருக்கும். ஒரு 30 செகண்டு கிட்ட வருங்கண்ணா. இது 150 ரூபாய்க்கு கொடுக்குறோங்கண்ணா, அஞ்சு பீஸ். இது என்னதுங்க? சிட்புட்டு. இது வந்து போன வருஷம் வேற லெவலில் இருந்துச்சு. சிட்புட்டு வச்சோம்னா ஃபங்க்ஷன் வரணுங்கண்ணா. வச்ச உடனே இங்கே வரும்போது அப்படியே டப் 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 டப்னு வரணும். இது ஒரு நிறைய பேர் கம்மியாக கொடுக்குறேன்னு சொல்லி வச்ச மாயத்தில் வெறும் கருத்து வச்சு புஷ்ன்னு அப்படியே வரும். அப்படியே புஷ்னு வரும்போது கிராக்கிங் சவுண்ட் வரணும். வந்தால் தான் அது சிட்டு புட்டு. ஆமாம், அது வெளிலனா வெறும் புட்டு. சூப்பராக இருக்குது தெரியுங்களா? சூப்பராக இருக்குது அந்த ஐட்டம். பத்துமே எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. நான் நான் 2 பாக்ஸ் போன வருஷம் வாங்கினேன், நானே தான் வெடித்தேன். சூப்பர், யாருக்கும் கொடுக்கல. சூப்பராக இருந்துச்சு. சடச்சடன்னு அப்படியே சூப்பராக இருக்கும். ரைட்டு, வேல் ஃபயர் ஆப்ஷன்ண்ணா. சைரன், சைரன்ஸ். 180 ரூபாங்கண்ணா, 2 பீஸுங்கண்ணா. ஓகே, காலையில் யாராவது தூங்குறாங்க கடக்குன்னு வச்சுட்டு வந்துடணும். எல்லோரும் எழுந்துச்சு இது நம்ம தீபாவளி ஆரம்பிச்சிருச்சுன்னு காட்டுறதுக்கு தானே இந்த ஐட்டம். கரெக்டு, ஃபர்ஸ்ட்ல வாழா வச்சுட்டு இருப்போம், இப்போ சைரன். சைரன், ஆமாம், வாழா பேன் பண்ணதுனால. ஆமாம், இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் கொஞ்சம். ஓகே, ரைட்டு. துப்பாக்கிய பிஸ்டல், பிஸ்டல் 5G. அடையங்கப்பா, இது அதே மாதிரி தானே? சேம் இதே மாதிரியே இருக்கும். நம்ம இந்த இடத்துல பிடிச்சிட்டு இந்த எஜ்ஜில் பற்ற வைக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, அந்த ஃபவுண்டன், ஃபவுண்டன் மாதிரி, ஃபவுண்டன் மாதிரி. அப்படியே ரெண்டையும் இந்த இப்படி வச்சு நல்லா சூப்பராக இருக்கும் செல்ஃபி எடுக்க. ஓகே, இப்போல்லாம் நீங்கள் செல்ஃபி எடுக்கிறாங்க, இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணிடுறாங்க. ஆமாம், அதுதான் போயிட்டுருக்கு. குழந்தைங்களாம் இன்ஸ்டா தான் அந்த மாதிரி பண்ணுவோம். ஓகே ஓகே ஓகே. ட்ரோனுங்கண்ணா, ஆ, சூப்பராக இருக்குங்கண்ணா ஐட்டம். அப்படியே மேலே எந்திரிக்கும், அப்படியே ஒன்றுவோல் அப்படியே மேலே போகுங்கண்ணா. சூப்பர். 170 ரூபாங்கண்ணா. 170 பெரிய மணி, டைமிங் சூப்பராக இருந்தாலும் ஹைட் அதிகமாக போச்சு. பாக்ஸ். ஆமாம், இப்போ நம்ம சொல்கிறதெல்லாம் பாக்ஸ் ரேட்டு தான். பாக்ஸ் ரேட்டுங்கண்ணா, நான் காட்டுற எந்தெந்த பாக்ஸும் அந்த பாக்ஸோட ரேட். ஓகே, இது பம்பரங்கண்ணா. பம்பரம், பட்டாசுல நம்ம பட்டர்ஃப்ளைலேயே அப்படியே பற்ற வச்சோம் அப்படின்னா அது பறந்துங்கிட்டா போயிடும். ஆமாம், இது பறக்கலாம் செய்யாது, அப்படியே கீழே தான் சுத்தம். இதுலேயும் இந்த கம்பெனியில் என்ன அப்படின்னா, இது ஒரு சின்ன நிறைய பேர் வந்து இப்போ இங்கே கீழே மேலேயும் இவங்க கொடுத்துருக்காங்கண்ணா. ஒரு சிலது ஃபங்க்ஷன் ஆகும்போது சரியாக ஃபங்க்ஷன் ஆகாதனால வேஸ்ட் ஆகிடுது. சரி, இது ரெண்டு பக்கம் வச்சோம் அப்படின்னா ஒரு பக்கம் குதிக்காட்டினாலும் இன்னொரு பக்கம் குதிச்சு ப்ராடக்ட் வேஸ்ட் ஆகாமல் போயிடும். அதனால் ரெண்டு பக்கம் இருக்குது. ஓகே ஓகே, 120 ரூபாங்கண்ணா. 120 ரூபா சூப்பராக இருக்குங்கண்ணா. டைமிங் நல்லா இருந்துச்சு. ரெட் அண்ட் க்ரீன் ஃபங்க்ஷன் எல்லாமே சூப்பராக இருக்கும். ரைட்டு, இதெல்லாம் பம்பரமாக 50 ரூபா இருக்கும், 60 ரூபா இருக்கும்பாங்க. அது ஒரு பக்கம் சுத்தாது, சுத்தம் ஒரே இடத்துலேருந்து. புசுவான மாதிரி இதெல்லாம் ஒரு வாங்கினேங்கண்ணா ஃபஸ்ட்டு. புசுவான மாதிரி வருது.
நல்லா இல்ல. அதுக்கப்புறம்னா அதோட ஃபீல் வரணும்ல. அதனாலே தீ கொடுத்துட்டு கம்பெனியில் தீபம் போயிடும். சூப்பராக இருக்கும். பெரிய கம்பெனிக்காரங்க பரவாயில்ல. ரேட்டு நம்ம பிரச்சனை கிடையாதுங்கண்ணா. 10 ரூபா சேர்த்து கொடுத்தாலும் இப்போ நான் 120 ரூபாய்க்கு கொடுக்குறேன் அப்படின்னா, இது 100 ரூபாய்க்கு அந்த வேஸ்ட்டாக இருக்கிற ப்ராடக்ட் வாங்கி கொடுத்து வேஸ்ட்டாக இருக்குது 20 ரூபா சேர்த்து போட்டு வாங்கினாலும் 10க்கு 10 ஒர்க் ஆகும். ரைட். இதை 10 பார்த்து குழந்தைகள் சிரிப்பாங்க. சூப்பராக பம்புற மாதிரி, ஒரிஜினல் பம்புற மாதிரி. அதான் ஒரு பட்டாசு வாங்கி வச்சோம்னா அடுத்த வருஷம் வரைக்கும் அது ஞாபகம் இருக்கணும். நல்லா வெடிக்கிற ஞாபகம் இருக்கணும். இவங்ககிட்ட வெடிக்கவே வெடிக்காதுங்கிற ஞாபகம் இருக்கக்கூடாது. ஆமா, கரெக்ட். நம்மகிட்ட மேக்ஸிமம் எல்லாமே சேம் கஸ்டமர் தாங்க. வாங்குற ஐட்டம் என்ன ஐட்டமோ அந்த ஐட்டத்தை அப்படியே ரிப்பீட் தான். இது வேணும்லாம் கிடையாது. போன வருஷம் பில்லை பார்த்து போட்டுருங்க, இந்த வருஷம் என்ன வந்திருக்கு அதில் 1 ரூபாய் சேர்த்து போட்டுருங்க, அவ்வளோதான். அப்படித்தான் நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படித்தான் ஆர்டர் வருது. ரைட். ஸ்மோக் மாதிரி நம்மளே தானே பண்ணுறோம். ஒரே ஸ்மோக்கில் 3 கலர் வருங்கண்ணா. ஓகே, 120 ரூபா தாங்கண்ணா. 120 ரூபா ஸ்மோக். எல்லோரும் 150 ரூபா 180 ரூபாலாம் போடுவாங்க. நம்ம 120 ரூபா தான். இது நம்ம ஓன் ப்ராடக்ட்டுங்கனால. சூப்பர். இது என்னதுங்க? பவர் ரேஞ்சர்ஸுங்கண்ணா. பென்சிலு ஓகே. நல்லா கிராக்கிங் பென்சில் நல்லா பெரிய பென்சில் இருக்குது. இவ்வளோ தூரம் நீளத்துக்கு இருக்குங்கண்ணா. அதான் டைமிங் சூப்பராக இருக்கும். இது என்ன ரேட்டுங்க? 180ங்கண்ணா. அது 180 பென்சிலு. இதுலேயுமே நவரங்களா ட்ரை கலர் பென்சில்ங்கண்ணா. நவரங்க ஒரு 5 பீஸ் இருக்குங்கண்ணா. ஓகே, ஒரு பீஸ் 1.5 நிமிஷம் டைமிங்கு. 1.5 நிமிஷம் ரெட்டு க்ரீனு ஒயிட்டு ஒரே பென்சிலில் 3 கலரு. 1.5 நிமிஷம் டைமிங். அப்படியேங்கப்பா. 125 ரூபாங்கண்ணா ஒரு பாக்ஸ். சூப்பர். ராக்கெட்டுங்கண்ணா. 2 சவுண்ட் ராக்கெட். நமக்கு ராக்கெட்னா ராக்கெட் போய் மேலே போய் வெடிக்கணும். ஆமாம், வெடிச்சா தான் ராக்கெட்டு. நம்ம புஷ்ஷுன்னு போக எங்கே ஒன்று தெரியாது. இல்லை சைடில் போயிடு, இல்லை அந்த இது அங்கேயும் நின்றுக்கும், பாட்டிலே நின்றுக்கும். நம்ம ஐட்டம் எல்லாமே மேலே போனால் நல்லா சவுண்டு இருந்துச்சு. ஓகே, இந்த நம்ம 2 சவுண்ட் ராக்கெட்டே 111 ரூபாய்க்கு தான் கொடுக்குறோம். லூனிக் ராக்கெட்டு சேம், ரெண்டுமே ஒரே ரேட்டு தான். ஓகே, 111 ரூபா தாங்கண்ணா. 11 ரூபா லூனிக்கு. 2 பீஸ் இருக்குமா? 5 பீஸ். 5 பீஸ். 10 பீஸுங்கண்ணா ஒரு பாக்ஸில். ஒரு பாக்ஸில் 10 பீஸ் இருக்கும். மேலே 5, கீழே 5. ஆமாம். ஓகே, அப்படித்தான் வச்சுருப்பாங்க. அதுலேயே நமக்கு விசிலிங் ராக்கெட் இருக்குங்கண்ணா. சவுண்ட் விட்டே மேலே போகிறோம். ஆமாங்கண்ணா. ஓகே, 170 ரூபாங்கண்ணா 10 பீஸ் இருக்கும். பெரிய கம்பெனி சரக்கு, சரக்கு ஃபெயிலியர் கிடையாதுங்கண்ணா. ஓகே, வெளியில் புதுசு புதுசாக கம்பெனி வந்து விசிலிங் ராக்கெட் போடுறாங்க. விசில் உட்காந்த இடத்துல விசில் அடிக்கு. ஆமாம், அது மேலே போய் விசில் அடிச்சுட்டே மேலே போனோம். விசில் அடித்து அங்கேயும் நின்றுக்கோ. அப்படித்தானே நிறையா நடக்குது. ஏன்னா இதெல்லாம் ரேட்டு கூடங்கண்ணா. ஓகே, 5 ரூபா 10 ரூபா நம்ம கம்மியாக கிடைக்குன்னு வாங்கிட்டு ஃபெயிலியர் ஆகக்கூடாது. கரெக்ட். 5 ரூபா கூடனாலும் பிராண்டட்னு ஒன்று இருக்குது, அதை பார்த்து வச்சோம்னா 10க்கு 10 சூப்பராக இருக்கும். பக்கத்தில் பார்க்குறவங்களும் நல்லா வெடி சூப்பராக இருக்குங்க, வாங்கியிருக்கீங்கன்னு சொல்லணும். ரைட், எங்கெங்கே வாங்கினீங்க நல்லாவே இல்லைன்னு சொல்லிடக்கூடாது. எங்கெங்கே வாங்கினீங்க ரெஃபர் பண்ணணும். நமக்கு ரெஃபரன்ஸில் தான் ஆள் அதிகமாக வர்றாங்க. ஓகே, புது கஸ்டமர் எல்லாமே ரெஃபரன்ஸில் வர்றவங்க தான். ஒரு தடவை வந்தாங்கன்னா அடுத்து நம்மளோட போகிறது கிடையாது. சூப்பர். அந்த மாதிரி தாங்கண்ணா. நம்ம லக்ஷ்மி ஐட்டத்தில்ங்கண்ணா மேக்ஸிமம் தீபாவளி அப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் மழை பெய்யுது. ஆமாம், அதனால் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னாங்கண்ணா, மலையிலையும் வெடிக்கிற மாதிரி மேலே நார்மல் ஒயிட் கலர் தெரியலாமல் மிஷின் திரிங்கண்ணா. ஓகே, தண்ணிக்குள்ளே போட்டாலும் வெடிக்காது. ஓகே ஓகே ஓகே. ஏன்னா நிறையா இது இந்த இது அந்த திரினால் லாஸ்ட் டைமில் ரொம்ப பிரச்சனையாகுது. வெடிக்க மாட்டேங்க, திரி போய் கட்டாதுங்கிறாங்க. அதனாலேயே அவங்களுக்காக இந்த வட்டம் மைக்ரோஃபியூஸ் எல்லாமே மிஷின் திரிதாங்கண்ணா. மிஷின் திரி ஃபெயிலியருக்கு வந்து வாய்ப்பே கிடையாது. ஓகே, மிஷின் திரிங்கண்ணா. இது வந்து 45 ரூபாங்கண்ணா. இதுவும் சேம் அதே தான், பெரிய சைஸு மிஷின். மிஷின் திரி தான். ஓகே, இது 40, இது 45. சூப்பராக இருக்குங்கண்ணா. 2 சவுண்ட். 2 சவுண்ட். கீழே ஒன்று, மேலே ஒரு ஷாட், டபுள் ஷாட். சூப்பராக இருக்கும் இந்த ஐட்டமும். ரைட், ஆனால் நிறைய இருக்குது இல்லையா? நிறையா இருக்கு. இதுலேயே நமக்கு 4-5 லட்சுமி இருக்குங்கன்னா, அதுக்கு 3.5 லட்சுமி இருக்குது, குருவி இருக்குது. ஓகே, எல்லாருமே இந்த இதுக்குரிய ரேட்டை சொல்லிட்டு விட்ருவாங்க. இதை வந்து 60 ரூபாய்க்கு விற்கிறாங்கண்ணா. அப்படியேங்க, நம்ம 40 ரூபாய்க்கு. 40 ரூபா டிசைன் தெரிய வச்சு சாதா தெரிங்கிறாங்க, அது முன்னப்பண்ண கொடுக்குறாங்க. ஓகே, இது வந்து 70 ரூபாய்க்கு கொடுக்குறாங்கண்ணா. நம்ம மிஷின் தெரிய வச்சு நம்ம 45 ரூபாய்க்கு. சூப்பர். இதுலேயே நமக்கு வந்து இப்போ நிறைய ட்ரை கலர் உங்கள்கிட்ட ரேட்டு கூட இருக்கும்பாங்க, அது கணக்கு கிடையாது. ட்ரை கலர்லேயே 2 ஐட்டம் இருக்கு. ஓ, 2 இருக்கு ட்ரை கலர்லேயே. ஆமாங்க. ஓகே, எல்லாம் என்ண பண்ணிடுறாங்க, ஏன்டா இது 225 ரூபாங்கண்ணா. சரி, இல்லைங்க வெளியில் 170 ரூபாய்க்கு கிடைக்கும்பாங்க, அது இந்த ஐட்டத்தை கொடுக்க மாட்டாங்க. இந்த ஐட்டம் கொடுப்பாங்க. ஓகே, அப்போ இந்த ஐட்டம் என்ன ரேட்டு? இது வந்து நம்ம 170ங்கண்ணா. அவங்க இது 250 ரூபாய்க்கு மேலே வைப்பாங்க. இதில் 4 இன்ச் உயரம் இருக்குங்கண்ணா. இது 3 இன்ச். ஆமாம், ரெண்டுமே ஃபங்க்ஷன் சூப்பராக. ஃபங்க்ஷன் கணக்கு தான். ஆமாம் ஆமாம் ஆமாம். நிறைய பேர் இந்த இந்த இதையே 225 ரூபாய்க்கு விற்கிறாங்க. 170 ரூபாய்க்கு விற்கிறது 225, 225 விற்கிற 275. இப்படி எல்லாமே பண்ணி எப்படிலாம் கஸ்டமரை பிடிக்கணும். சின்ன சின்ன ஐட்டத்தில் ரேட்டை சொல்லி. ஆனால் இந்த அப்படி பண்ணாலுமே இந்த வருஷம் கஸ்டமர் பிடிச்சிருவாங்க, அடுத்த வருஷம் அந்த கஸ்டமர் இழந்துருவாங்க. அதான் உண்மை. இதுதான் உண்மை. ஆமாம், எங்கே கிடைக்குதோ அங்கே தான் கஸ்டமர் வந்து நம்ம போவோம் இல்லையா? கண்டிப்பாக கண்டிப்பாக. ரைட், நம்ம புல்லட் பாம். புல்லட் பாம்
இது நம்ம ஓன் மேனுஃபேக்சரிங் தான், ஏவின் தான். ஏவி ரேட் வந்து 26 ரூபாங்கண்ணா ஒரு பாக்ஸ். இதுவே பாம் பாம் சவுண்டு தான், புல்லட் பாம். நிறைய பேருக்கு புல்லட் சவுண்டு தான் கேட்கும், பாம் சவுண்டு கேட்காது. இது பாம் சவுண்டு சேர்ந்து கேட்குங்கண்ணா. ஓகே, இதுக்கு அடுத்து இது வந்து 26 ரூபாங்கண்ணா இதுக்கு அடுத்த சைஸ் வந்து ஆட்டோ பாம். ஆட்டோ பாம் இது வந்து 40 ரூபாங்கண்ணா 40 ரூபாய்க்கு யாருமே தரமாட்டாங்க. 40 ரூபா இது நம்ம ஓன் மேனுஃபேக்சரிங்னால நம்ம கொடுக்குறோம். ஓகே, ஹைட்ரோ பாம்ங்கண்ணா ஹைட்ரோ 55 ரூபா நாங்கள் லோக்கல் கடைக்கே 55 ரூபாய்க்கு தான் கொடுக்குறோம். அதே ரேட்டு கடைக்காரருக்கு ரேட்டுக்கே வந்து நம்ம கொடுக்குறோம் இங்கே. ஆமாம், இப்போ இது 70 ரூபாய்க்கு வெளியில் கொடுக்குறாங்கன்னா நம்ம அதுக்கு அடுத்த சைஸ் 70 ரூபாய்க்கு கொடுக்குறோம். நம்ம அப்படியே வேரியன்ட் கூடிய 10 ரூபா 15 ரூபா கூட கூட தான் கொடுக்குறோம். கரெக்ட் கரெக்ட். நம்ம இது 3 ப்ளே கிங் ஆஃப் கிங்னா இது நம்ம 75 ரூபாய்க்கு கொடுக்குறோம். ஓகே, இதுக்கு அடுத்த சைஸு கிளாசிக் பாம். கிளாசிக் இது 90 ரூபாங்கண்ணா சூப்பராக இருக்கும். இதோட பெருசு அப்படின்னா டைனோசர் பாம். டைனோசர் 7 ப்ளே 7 ப்ளேங்கண்ணா ஓகே 160 ரூபாங்கண்ணா எல்லாரும் 180 200 பிரிங்க. டைனோசரை காமிச்சுரு எப்படி இருக்குன்றது, வேற லெவலில் இருக்கும். பெருசு ரொம்ப பெருசாக இருக்கும். நம்ம எல்லாமே சவுண்டு நல்லா இருக்கும். இது நம்ம இதில் என்ன ஒன்றுனா எல்லாமே மிஷின் திரி. ஓகே, சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் இந்த மிஷின் திரி தாங்கண்ணா வரும். நிறைய பேர் பெரிய இடத்துக்கு மட்டும் தான் இந்த திரி வைப்பாங்க. ஓகே, நம்ம சின்ன அந்த 40 ரூபா ஐட்டத்துலேருந்து இந்த திரி தான் வரும். ராத்திரி எல்லாம் சீக்கிரம் போய் தூங்கிடுறாங்க குறைஞ்சது 800 ரூபா 900 ரூபாய்க்கு எல்லாரும் கொடுக்குறாங்கண்ணா. நம்ம 600 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்குது. 300-400 ரூபா கம்மி. ஆமாம் ரைட்டு. விஸ்லிங் ஷாட் நம்ம 12 ஷாட் வந்துங்கன்னா 150 ரூபாங்கண்ணா கிராக்லிங்கோட க்ரீன் எல்லாமே நல்லாயிருக்கும். ஓகே, அதுபோக 30 ஷாட்டுங்கண்ணா 30 ஷாட்டு 360 ரூபாங்கண்ணா ஓகே. சும்மா 250 ரூபாய்க்கு 270 ரூபாய்க்குன்னு சொல்லுவாங்க, வெறும் மஞ்சளாக வரும். கரி கலருக்கு தான் வரும். ரைட்டு, நம்ம காசு கொடுத்து வாங்கினாலும் கலர் கலராக வரணும். ஆமாம், எல்லாமே ரெட்டு க்ரீனு கிராக்லிங் சவுண்டு எல்லாமே சூப்பராக இருக்கும். 30 ஷாட்டு வந்து 360 ரூபாங்கண்ணா 60 ஷாட்டு வந்து 60 ஷாட் இங்கே இருக்கு. 60 ஷாட்டு 720 ரூபாங்கண்ணா 720 ரூபா 60 ஷாட்டு ஓகே. 120 ஷாட்டு இந்த 240 ஷாட்டுங்கண்ணா 240 குட் வைப்ஸ். இதெல்லாம் ட்ரெண்டாக இருக்குங்கண்ணா, செமையாக இருக்குனது. 3600 ரூபாங்கண்ணா கொலா சைஸும் பெருசு வெச்சா வெட்டமாக இருக்கும். ஃபங்க்ஷன் வந்து பைப்பு ஃபங்க்ஷன் அளவுக்கு நல்லா இருக்குங்கண்ணா. ரைட், 240 பைப்புமே எல்லாமே நம்ம ஓன் ப்ராடக்ட் தாங்கண்ணா. ஓகே, இது மட்டும் நம்ம பெரிய சைஸு பைப்பு. ஆமாங்கண்ணா, எல்லாமே ரீசனபிள் ரேட் தாங்கண்ணா. அப்போ என்ன இருக்கோ எல்லாமே நம்மகிட்ட இருக்கு. சின்ன பைப்பில் தான் வரும், சின்னதுலேருந்து. ஆமாங்கண்ணா, சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் எல்லாமே இருக்குது. 49 ரூபாலேருந்து 800 ரூபா வரைக்கும் இருக்குங்கண்ணா. சூப்பர். நம்ம பார்க்குறது வந்துங்கன்னா கலர் மேட்சஸ். ஓகே, லேப்டாப் மாடலில் தீப்பெட்டி வாங்கண்ணா. தீப்பெட்டிலையுமே எல்லா கலரும், ரோஸு, பிங்க்கு, ஓகே, ஆரஞ்சு கலரு. ஆமாம், இதை பார்த்து பண்ணிருப்பாங்க குழந்தைங்க. ஆமாம், சூப்பராக இருக்கும், கலர் நல்லா இருக்குங்கண்ணா. நம்ம இது வந்து வெறும் 240 ரூபாய்க்கு கொடுத்துருக்கோம். இது அப்படியே ஃபுல்லாக லேப்டாப் 10 பாக்ஸு 100 பீஸ் இருக்குங்கண்ணா. ஆனால் பெருசு, பெரிய சைஸுங்கண்ணா. பெரிய சைஸ், பெரிய சைஸ், 12 சென்டிமீட்டர் கம்பி அளவுக்கு இருக்குங்க. 240 ரூபாங்கண்ணா ரைட்டு. லாரருக்கும் வச்சுக்கலாம், லேப்டாப் மாதிரி இருக்கும். இல்லை இது கொஞ்சம் அதிகமாக தெரியுது, நமக்கு கம்மியான ரேட்டுக்கு வேணும் அப்புடின்னா 170 ரூபாங்கண்ணா 170 ரூபா இது இதுவுமே சைஸு 10 பாக்ஸு 100 பீஸு ரெண்டு ஐட்டம்ங்கண்ணா. ஓகே, இதுதான் பெருசு இருக்குதுல, கம்மி மத்தாப்பில் இதாங்கண்ணா பெருசு. பெருசு பெரிய கம்மி மத்தாப்பு. ஆமாங்கண்ணா, 50 சென்டிமீட்டர் எலக்ட்ரிக்குங்கண்ணா. ஓகே, 190 ரூபாங்கண்ணா ரைட்டு. இது 200 ரூபா இது என்ன ஃபங்க்ஷன்? இது கிராக்லிங்கண்ணா, அப்படியே சட 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 சடன் அடிக்கும். ஓகே, இது எலக்ட்ரிக், இது கிராக்லிங்கண்ணா ரைட்டு. இதுலேயே நம்மகிட்ட எல்லாருமே 7 சென்டிமீட்டர் கம்பி வைப்பாங்கண்ணா. நம்ம கம்பி மத்தாப் எல்லாமே மாலதின்னு போட்டு, மாலதி பரோலா எம்எஸ் மகாராஷ்டிரா. ஓகே, கம்பி மத்தாப் எல்லாமே நம்மகிட்ட மகாராஷ்டிராலேருந்து வந்துருக்குண்ணா டேரக்ட். இப்போ அவங்க கம்பி மத்தாப்னா மகாராஷ்டிரா தான், அங்கேயும் இப்போ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கண்ணா. ஓகே, உங்கள் ரேட்டு கம்மிங்கண்ணா, வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, குவாலிட்டி சூப்பராக இருக்குண்ணா. ஓகே, இத்தனை வருஷத்தில் ஒரு 2-3 வருஷமாக கம்பி கம்ப்ளைண்ட்டே வரலைங்கண்ணா. ஒவ்வொரு கம்பிலையுமே யாருமே அப்படி பண்ண மாட்டாங்க. எந்த கம்பி எடுத்துட்டாலும் ஓகே, ஒரு கவர் கொடுத்துறாங்க. ஆமாம், கவருக்குள்ளே தான் மெட்டீரியல் இருக்கு. ரைட்டு, பாக்ஸ் நீட்டாக இருக்குது. ஆமாம், எந்த ஐட்டம் எடுத்தாலும் சரி, கவர் இருந்துட்டா டேமேஜ் இருக்காது. கடைசியில் இந்த மலையில் நனைஞ்சிருச்சுங்க பாக்ஸு பார்சல் போட்டு அந்த பிரச்சனையும் வராதுங்கண்ணா. மேக்ஸிமம் அவங்க எல்லா ப்ராடக்ட்லையுமே இந்த மலையில் வந்து வெறும் கம்பி மட்டும் தான் வரும். எல்லா இதுலையும் கம்பி மட்டும் தான் வரும். லோக்கல் எல்லாருமே வெறும் கம்பி மட்டும் தான் கொடுக்காங்க. இவங்க வந்து கேரி பேக் போட்டு ரைட்டு கொடுக்குறாங்க. அப்படிங்கிறப்ப கம்பி கம்ப்ளைண்ட் வராது. ஓகே,
என்ன ரேஞ்சிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க கம்பி? கம்பி வந்து 11 ரூபாலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 11 ரூபாலேருந்து நம்மகிட்ட கம்பி இருக்கு. ஆமாங்கண்ணா, 11 ரூபாலேருந்து 200 ரூபா வரைக்கும் இருக்குது. ரைட். மேக்ஸிமம் ரெட்டு க்ரீனு எல்லா ஐட்டமுமே இருக்குது. பார்க்குறதுண்ணா. அடுத்து வந்து கிஃப்ட் பாக்ஸுங்கண்ணா. ஓகே. கிஃப்ட் பாக்ஸுனாலே பெரிய பெரிய கம்பெனியில் வந்து ஸ்டாஃபுக்கு வந்து கிஃப்டா கொடுப்பாங்க. தீபாவளிக்கு அந்த பலகாரத்தோட இந்த பட்டாசு கிஃப்ட்டும் கொடுப்பாங்கண்ணா. ஓகே. அந்த மாதிரி தான் நம்மகிட்ட வந்து சின்ன ஐட்டங்கண்ணா அது. ஆ, 21 ஐட்டம். 21 ஐட்டம் கிஃப்ட் பாக்ஸ். ஓகே. வெறும் ரீசனபிள் ப்ரைஸுங்கண்ணா, 250 ரூபாங்கண்ணா. பரவாயில்லையே. 250 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க, வேறு எதாவது சரக்கு வச்சுருக்காங்கலாம் கிடையாதுண்ணா. இங்கே என்ன ரேக்கில் இருக்கோ இதே ஐட்டம் தான் இதுக்குள்ளே இருக்கும். ஓகே. அப்படிங்கிற சிம்பாலிக்காக எல்லாமே வெடிக்கும்ன்றீங்க. வெடிக்குங்கிறேன். ரைட் ரைட் ரைட். அங்கே என்ன இருக்கோ அதே தாங்கண்ணா. 21 ஐட்டம் கிஃப்ட் பாக்ஸுங்கண்ணா, 250 ரூபா. எல்லாமே நம்ம ஏவி தான், ஏவி நம்மளாக தான் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ரைட். இதுக்கு அடுத்து வந்து 25 ஐட்டங்கண்ணா. 25 ஐட்டம் பாக்ஸை பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குண்ணா. கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும் பாருங்கள். 25 ஐட்டம் கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும். எல்லாமே நல்லா சூப்பர் ஃபர்ஸ்ட் குவாலிட்டியாக சரக்குதாங்கண்ணா. இது வந்து 320 ரூபாங்கண்ணா. 320 ரூபா. 20 ஐட்டத்தையும் 300 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்காங்க. இது 320 ரூபா. இது 25 ஐட்டம் 320. ஓகே. இது 31 ஐட்டங்கண்ணா. ஆ, 31 ஐட்டம் 420 ரூபாங்கண்ணா. 420 ரூபா. 31 ஐட்டம் மேக்ஸிமம் எங்களுக்கு அதிகமாக மூவிங் ஆகிறது இந்த பாக்ஸ் தாங்கண்ணா. இது குறைஞ்சது இது மட்டுமே 2000-3000 ரூபாய். எதனால் இது மட்டும் மூவாது? இது வந்து காஸ்ட்லியாக போயிருதுங்கண்ணா. ஓகே. 42 ஐட்டம் 700 ரூபாங்கண்ணா. இது வந்து காஸ்ட்லியாக போயிருது. ஆவரேஜ் மிடில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லாருமே இது 700 ரூபாங்கிறப்ப அதிகமாயிரும். ஓகே. இது 420 ரூபா தான். அந்த 500 ரூபாய்க்குள்ளே வந்துடுது. உள்ளே வந்துடுது. இதுக்கேற்ற இது இருக்குது. ரைட் 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 ரைட். மேக்ஸிமம் நம்ம பாக்ஸ் மட்டும் இப்போதைக்கு குறைஞ்சது 7000-8000 பாக்ஸ் சேல்ஸ் ஆகிட்டு இருக்கேன். ஓகே. எல்லாமே ரெகுலர் லாஸ்ட் வரைக்கும் இருக்குமா பாக்ஸ்? மேக்ஸிமம் ஏன்னா போன வருஷம் வந்து கிஃப்ட் பாக்ஸே கிடைக்கல. அது என்ன கணக்கு அப்படின்னா, நம்ம வந்து போன வருஷம் என்ன சேல்ஸ் ஆச்சோ அதை கணக்கு பண்ணி அது போக நம்ம கொடுக்க முடியாதுனாலும் இவங்கவுங்க இவ்வளோ இவ்வளோ கேட்டிருப்பாங்க பார்த்தீங்களா. ஆமாம். அதையும் கணக்கு பண்ணி தான் நம்ம போட்டிருக்கோம். போன வருஷம் 5000 பாக்ஸ் போட்டோம், இப்போ 7000 பாக்ஸ் போட்டிருக்கோம். என்ன ஒன்று இது எங்கிட்ட இங்கே இந்த வருஷம் நிறைய பேர் பாக்ஸ் போடல அப்படிங்கிறப்ப அங்கிட்ட இல்லைங்கிறப்ப நம்மகிட்ட வாங்கி முன்கூட்டியே வாங்கி வச்சுக்கிறது பெட்டர். இது மேக்ஸிமம் முன்கூட்டி வாங்கி வைக்கிறது பெஸ்ட்டுங்கண்ணா. ஏன்னா ரேட்டு நம்ம கம்மியாக தான் வச்சிருக்கோம். கரெக்ட். 31 ஐட்டம்லாம் மேக்ஸிமம் 500 ரூபாய்க்குள்ள யாரும் தரமாட்டாங்க. நம்ம 420 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம். ஓகே. அதனாலே மேக்ஸிமம் நம்மளோட பாக்ஸ் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே முடிஞ்சிடும். சூப்பர். எல்லாமே நம்ம பேர் பிராண்டட், எல்லாமே நம்ம ஏவின்னு போட்டு தான் வரும். இது ஏவி ஷோரூம் தாங்கண்ணா. ஏவி நம்ம ஓன் மேனுஃபேக்சரிங், நாங்களே மேனுஃபேக்சரிங் பண்ணி நாங்களே சேல்ஸ் பண்ணிக்கிறோம். கரெக்ட். எனக்கு தெரியாதா, நான் வருஷம் வருஷம் வந்து எடுக்கிறேன். கண்டிப்பாக ஏவி தான் மெயின். டைமிங் சூப்பர். ஏவினாலே மேக்ஸிமம் ஒவ்வொரு வருஷம் சொல்ல டைமிங் தாங்கண்ணா. ரேட்டு முன்னப்பண்ண இருக்கும், டைமிங் இருக்கணும். ரேட்டு முன்னப்பண்ணதான் சந்தோஷம். ரேட்டுக்கு முன்னேற்ற மாதிரி டைமிங் இருக்கும. டைமிங் இருக்கும். ஆனால் இன்னொரு விஷயம்ண்ணா, தெளிவாக அவங்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டியது எனக்கு என்னுடைய கட்டாயம். என்னென்னா, இப்போது தீபாவளிக்கு முன்னாடி ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி நம்ம இருக்கிறோம். இப்போ ஆர்டர் பண்ணால் தான் பட்டாசோட ரேட்டு நீங்கள் சொன்ன ரேட்டு வரும், இல்லை நீங்கள் வந்து கொஞ்சம் நெருங்க நெருங்க ரேட் அதிகமாகும்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆமாம் ஆமாம். அது உண்மையா? அப்படிலாம் கிடையாதுங்கண்ணா. ஓகே. அது வந்து இப்போ மேக்ஸிமம் வாங்கி வச்சுக்கிறது, இல்லை கொஞ்சமாக வாங்கி வச்சுட்டு சேல்ஸ் பண்ணி வாங்குவாங்கண்ணா. இப்போ வாங்கினா ஒரு ரேட், அவங்க முதல்ல 2 மாதத்துக்கு முன்னாடி வாங்கி வச்சுருப்பாங்க, அது முடிஞ்சிடும். முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் வாங்கும்போது ரேட்டு கூடும். ஓகே. நம்மகிட்ட அந்த இது கிடையாதுண்ணா. இப்போ உங்களுக்கு நான் என்ன ரேட் சொல்லியிருக்கணும், இந்த லிஸ்ட்டு தான் தீபாவளி வரைக்கும் அதான் இருக்கும். தீபாவளி அன்னைக்கு நீங்கள் இங்கே வந்தாலுமே அதே ப்ரைஸஸ் தான், வேறு மாற்றமே கிடையாது. இதில் வந்து பயந்து போய் நான் வந்து முன்னாடியே ஆர்டர் பண்ணும்ப்பா, எனக்கு எச்ஐ போச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கவே வேண்டாம். எப்போ வாங்கினாலுமே ஒரே ப்ரைஸஸ் தான், ப்ரைஸஸ் மாறவே மாறாது. அதுவும் இவர்கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயம். ஓகேங்களா? ஸோ அந்த குவாலிட்டி குவாலிட்டி 1 ரூபா வேணும்னாலுமே, ஏங்க இது 1 ரூபா எச்சா வருது, எனக்கு அது பே பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போயிடுவார். கண்டிப்பாக. இதான் ஓப்பனான விஷயம். இப்போ மெயினான ஒரு விஷயத்துக்கு வருவோம். 240 ஷாட்டு நிறைய பேர் விரும்புவீங்க, அப்படி தூக்குங்க சொல்லுண்ணே. 240 ஷாட்டுங்கண்ணா. இது மற்ற கம்பெனியில் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும், மேலே போய் ஃபங்க்ஷன் வெறியிறது கொஞ்சம் சிறுசாக இருக்கும். நம்ம ரெகுலர் மாதிரி கரெக்ட். இது அப்படி கிடையாதுன்னா பைப்பு கொஞ்சம் பெருசு, வண்ணம் பெருசு, மேலே போய் வெடிக்கிறது போது ஃபங்க்ஷன் நல்லா பெருசாக இருக்கும். இல்லை இவ்வளோ நம்ம இது வந்து 520 ஷாட் மாதிரி இருக்கும். ஓகே. அதாவது சேரை போட்டு உட்காந்து வேடிக்கை நம்ம ஆடு பார்க்கலாம். பற்ற வச்சுட்டு வாங்கப்பா அப்படின்னா ஒரு அரை மணி நேரம் அவ்வளோ வெயிட்டு உள்ள அந்த அளவுக்கு எல்லாமே இருக்குண்ணா. மருந்து தாங்க விஷயம், வேறு எதுவும் கிடையாது. குவாலிட்டின்றது அந்த மருந்து, அந்த சைஸு, அதில் கொடுக்குற டைமிங் தான், வேறு எதுலேயும் கொடுக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நடந்துகிட்ருக்கு. ஸோ அதை ஒரு ஒரு அவேர்னஸ் வீடியோ. ஓகேங்களா?
ஸோ எங்கிட்ட இருக்கிறது தரமாக இருக்கும், தரமாக தான் நான் கொடுப்பேன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 3000 கிளைண்ட்டுக்கு மேலே வச்சுருக்காரு. ஆமாம் ஆமாம் ஆமாம், வருஷம் வருஷம் 3000 கிளைண்ட். யோசிச்சு பாருங்கள், ஒன்று ரெண்டு கிடையாது, இப்போ இருந்தே கிளைண்ட்டுக்கு பேக் பண்ணி போயிட்டுருக்கு ஒவ்வொரு பொட்டாசியம். ஓகேங்களா? ஸோ இவருடைய கான்டாக்ட் நம்பர் எல்லாமே கீழே கொடுத்துறேன். நம்ம வெப்சைட் நேம் என்னென்ன? avfireworks.com. ஓகே, avfireworks.com அடித்தாலே மேக்ஸிமம் நம்ம இது வந்துடும், வந்துடும். avfireworks.com அதையும் நான் கொடுத்துட்றேன். ஓகேங்களா? இந்த கீழே கமெண்ட்ஸில் போயிட்டு யாராவது நம்பர் கான்டாக்ட் எங்கிட்ட இருக்குன்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா அதெல்லாம் கூப்பிடாதீங்க. ஆமாங்கண்ணா, வீடியோவில் மெயினாக வர்ற நம்பருக்கும் வீடியோலேயே மெயினாக வர்ற வெப்சைட்டுக்கும் நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். இன்கேஸ் நான் நேரில் தான் போவேன் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லொக்கேஷனும் கொடுத்துட்றேன். ஓகேங்களா? இங்கே கொண்டு விட்டுரும். எதாக இருந்தாலுமே நீங்கள் தானே எடுத்து பேசுவீங்க. நான் தானே பேசுவேன், வேறு யாராவது பேசுவாங்களா? நான் பேசுவேன், இல்லைன்னா நம்ம ஃபோன் பேசுகிறவங்க பேசுவாங்க. ரெண்டு பேர் தானே பேசுவோம், ரெண்டே நம்பர் தான். ஆ, அந்த ரெண்டு நம்பர் தான் இல்லை, அப்பாவே வேண்டாம். அந்த ரெண்டு நம்பரும் வீடியோவில் மட்டும்தான் இருக்கும். ஆமாம், கமெண்ட்ஸில் இருக்காது, தெளிவாக சொல்லிடுறேன். அதுக்கு போய் யாரும் ஏமாந்துட வேண்டாம், ஏன்னா நிறைய விஷயங்கள் நடந்திருக்குது, அதெல்லாம் நான் அந்த கசப்பெல்லாம் நான் சொல்ல விரும்பலை. எல்லாம் என்ன எதாக இருந்தாலுமே ஃபர்தர் டீட்டெயில்ஸ் எனக்கு வேணும்ப்பா, எனக்கு இது வேணும்ப்பா, இது வேணும்ப்பா, தொந்தரவு பண்ணுங்கள். ஏன்னா வருஷத்துக்கு ஒருக்கா தான் அவங்க வந்து நம்ம சந்தோஷத்துக்கு இது பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ தொந்தரவு பண்ணுங்கள். இது என்ன, இது என்ன, இது என்ன, எத்தனை நாள் கேட்கலாம், அதுக்குள்ளான பதில் உங்களுக்கு இருக்கும். டைமிங் எதுவும் இருக்கா? எனக்கு நான் தீபாவளி மேக்ஸிமம் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே டிரான்ஸ்போர்ட்டில் பாட்டிடுறாங்க. இல்லை, நான் ஃபோன் பேசுறதுக்காக டைமிங் கேட்டேன். டைமிங் மேக்ஸிமம் ஒரு 10-11 மணி வரைக்கும். இப்போங்கண்ணா கொஞ்சம் சீசன் வர வர எப்போனாலும் கூப்பிட்டுக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா கடையிலே ஆள் இருப்பாங்க, 10 பேர் இங்கே தான் ஸ்டே பண்ணி தங்கி சாப்பிட்டு இருக்கிறாங்க, அதனால் பிரச்சனை இல்லை. எப்போயும் மேக்ஸிமம் 2 மணி வரைக்கும் நாங்கள் பார்சல் பேக் பண்ணுவோங்கண்ணா, அடுத்து 5 மணிக்கு எஞ்சிடும். 2 மணிக்குள்ளே 5 மணிக்கு அப்புறம் எப்போனாலும் கூப்பிடுவோம்பாடால் எடுத்துருவோம். ரைட், இந்த ஆஃபீஸ் டைம்லாம் கிடையாது, எப்போனாலும் கூப்பிடுங்க. ஸோ வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த ப்ரைஸ்க்கு யாரால கொடுக்க முடியுமாண்ணே? சந்திக்கிறேன்.